பிள்ளை அந்தாதி என்னும் செழுந்தமிழாள் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகுயவே சீராகிய வரதார் என் பாதம் துணை நமக்கே. தூப்புள் பிள்ளையோட 750வது நட்சத்திரம் தேசிக சபாவில் நடந்துட்டு இருக்கிறதுனால திருப்பாவையாக இருந்தாலும் தாயார் வளர்த்த எல்லே இளங்கிளியோட கிஞ்சுக்கு வாய் மொழியால் அந்த அமிர்தமான மொழியை கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணிண்டு சீரார் தூப்பிள் பிள்ளை எந்தாது என்னும் செழுந்தமிழால் சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் விஷயமாக குமார நாயனார் அவருடைய திருக்குமாரர் பிள்ளையந்தாதி என்பதாக ஒரு கிரந்தம் பிற்காலத்தில் அந்தாதி கவிஞர் நிறைய வந்தது. இதுக்கெல்லாம் முன்னோடி நம் ஆழ்வார்கள் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்பாலே அந்த மாதிரி சுவாமி தேசிகனோட அப்படி குலக்கொழுந்து குமார நாயனர் அந்தாதியாக பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாயச்ச என்பதாக அப்பாவும் அவரே குரவே, அவர் தான் பிரம்மோபதேசம் பண்ணார். பிரம்மோபதேசம் மட்டும் ஆச்சாரியன் இல்லை, காலக்ஷேப ஆச்சாரியனும் அவரே ஆனார். தெய்வதாயச்ச வேங்கடநாதனென்னும் குருவாய், அதில் எல்லளவும் சந்தேகம் கடுகளவும் இல்லையா அவருக்கு. என்னென்னா மலையப்பனே தனக்கு பிதாவாக குருவாக வந்திருக்காங்கிறது ஒரு நிச்சயம் அறுதியிட்டு அதை தெரிஞ்சின்றதுனால நதெய்வம் தேசிகாத்பரம்னு கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் என்ன பனில். ஆஹா, எவ்வளோ பெரிய மாயம், எவ்வளோ பெரிய மாயம். கண்ணினும் சிறுத்தாம்பு அது கோக்க கோக்க சேரமாட்டேங்கிறது யசோதைக்கு. குழந்தைய அப்படி விழுந்தடிச்சுன்னு ஓடி போகிறான் கிருஷ்ணன், அவனை துரத்தி துரத்தி பிடிக்கிறான். ஏன் அப்படின்னா பக்கத்தாத்தில் எழுத்தாத்தில் கோடியாத்தில் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறானா, இவன் மேல் கோல் சொல்கிறா. என்ன கோல்? கோல் இல்லை, யதார்த்தம்தான். ஏன்னா கோல்னா இல்லாத ஒன்று சொல்றது, இங்கே அப்படி இல்லை. யதார்த்தமா இந்த 1000 குல கண்ணுக்குட்டி வம்பு தான் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் போய். முரட்டு கண்ணுக்குட்டி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். சின்ன இளங்கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கே. நம்ம அப்பா இப்படி வருடி கொடுத்து ஆஹா என்ன அழகு என்ன இருக்கு, தடவி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு பக்கத்தில் போனேன். தலைதான் தலையை திருப்போம், தலையை திருப்பறதுக்கு சரி நம்மளை பார்த்து பயப்படுறது அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் 2 அடி எடுத்து முதுகில் தடவி கொடுப்போம், விழுந்துருச்சுன்னு ஓடி போயிடும். ஐயோ பாவம், எவ்வளோ பயன்டா அதுக்கு, ரொம்ப சாதுரா, ரொம்ப பயம், ரொம்ப பயம், ரொம்ப பயம்போம். அந்த பக்கம் இங்கேயே வேடிக்கை பார்ப்போம், விழுந்தடிச்சுன்னு அதே வேகத்தில் ஓடி வந்து பின்னாடி மூட்டிவிடும், டபால் மூட்டிவிட்டு நின்று வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்ணுறா ஐவா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இந்த 1000 குல கொழுந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணுறானா, பக்கத்தாத்துக்கில் போடுறது தயிர்பானை ஒரு கை எடுத்து சாப்பிட்றது. யாருமே கிருஷ்ணனோட லீலைய யாருமே எதிர்த்து நிற்கிறது இல்லை. என்னென்னா குழந்தை வந்தால் சாப்பிட்றது தானே, எல்லாராத்துலேயும் அதான வழக்கம், குழந்தை வந்தால் சாப்பிடும், பக்கத்தாத்து குழந்தை வந்து வேறு தான் பண்ண போகிறதா, ஒரு கை எடுத்து அள்ளி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சின்னு கண்டுக்காமல் விட்டுருவா இந்த கோபியர்லாம். குழந்தை தானே, நம்ம மாத்து குழந்தை பக்கத்தாத்து குழந்தை வந்திருக்கு,
பானை நிறைய தயிர் இருக்கு, பானை நிறைய வெண்ணெய் இருக்கு, பானை நிறைய பால் இருக்கு. இத்தனோடு ஜான் வயத்து குழந்தை எவ்வளவு சாப்பிட போறது? அதனால குழந்தைய கண்டுக்காம விட்டுருவா உள்ளுக்குல. அத போட்டண்டி, யசோத குழந்தை தானே, எங்க என்னத்த அவாத்திலேயே வண்டியா கிடக்கு, இங்க வந்து என்ன பண்ண போறது, ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு இவன் மாட்டும் காதியத்தை பார்த்துட்டு இருக்குச்சு. தடால்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன பார்த்தா, அப்பாவி மாதிரி இந்த பக்கம் வெண்ணெயை எடுத்துட்டு அந்த பக்கம் தயிர் பானையை உடைச்சிருப்பான். வெண்ணெய் பானையை உடைச்சிட்டு போயின்னு இருக்க வேண்டியதானே, கையில் எடுத்தான் வெண்ணெயை, வெண்ணெய் தவறி விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா சரி வாசம் வாங்கலாம். ஆனால் பக்கத்தில் இன்னொரு தயிர் பானை நன்னா வழியே வழியே இருந்துட்டு இருக்கும். தயிர் பானையை முழுக்க உடச்சி விட்டுட்டு அதில் அபிஷேகம், திருமஞ்சன் ஆயிருக்கும். ஏண்டாக்கண்ணா தயிர் சாப்பிடுச்சே உடஞ்சி போயிருத்தாடான்னு கையை பிடிச்சா வழுக்கும் கை. என்ன பார்த்தா கையில் வெண்ணெய், ஏன்னா வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் நாலாவது பானையில் இருக்கு, தயிர் இங்கே அஞ்சாவது இதில் ஆறாவதுல இருக்கு, நடுவில் ஒரு பானை விட்டுட்டு ஏண்டா உடைச்ச அப்படின்னா, நான் போய் உடப்பேனா என் மூஞ்சியை பாரு அப்படின்னா, என்ன நடந்ததுன்னே தெரியாதான். அந்த மாதிரி எம்பெருமானோட சேஷிதங்கள் அளவற்றதாக இருக்குது. அதனால் அவளால் என்ன ஒரு லெவலுக்கு மேலே குழந்தை கெட்டு போயிட போகிறதே தான், வேற ஒன்றும் இல்லை. வஞ்சனையால் வந்த பேச்சு முளையுண்டுங்கிற மாதிரி வஞ்சனையாக அவெல்லாம் வரல. பக்கத்தாத்துக்கார எழுத்தாத்துக்காரெல்லாம் இவன் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலேன்னு, அவெல்லாம் தொல்லை இன்பம் கண்டா, அதோட இறுதி யார் கண்டான்னா யசோதயம். அந்த மாதிரி அவெல்லாம் என்னென்னா ஒரு சௌக்கியம்தான், உட இப்படியே உடச்சி உடச்சி கெட்டு போயிட போகிறானே, அவனை யாரும் கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா, ஆயர்குல தலைமகன் கெட்டு போயிடுதுன்னா நம்மளை நாளைக்கு பார்க்கச்சே நம்ம சமூகத்தை பேர் தானே கெட்டு போகும். ஐயோ அங்கேருந்து தான் ஒரு துஷ்ட குழந்தை இருந்தான், அவள் வம்சத்திலே ஒரு துஷ்ட குழந்தை, ஆயர் குலத்தில் ஒரு துஷ்ட குழந்தை அப்படின்னு ஊரில் சொல்லிட்டுன்னா, நம்ம குலத்துக்கு ஒரு இழுக்கு இல்லையா? அதுவும் தலைமகனோட குழந்தை திருந்தி வரமோ இல்லையா, அவன் ஒரு ராஜாவாக வர வேண்டியவன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் யசோதட்ட. அதனால என்ன பண்ணுறான் யசோத, சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கட்டுப்பட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு தாம்பு கயிறு சின்னதாக எடுத்து நல்லா அழகாக எடுத்து அதை முடிச்சு போடுறான், நிற்க மாட்டேங்கிறது, இடுப்பு பெருசாக போடுறது. இன்னும் கொஞ்சம் எடுத்து இன்னொரு கயிறு எடுத்து முடிச்சு போடுறா, இடுப்பு பெருசாக போடுறது. இவன் என்ன பண்ணணும், சுத்தியும் முத்தியும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும். நம்ம குழந்தை தானே இடுப்பை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான், இவளுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி போல் இருக்கு, இடுப்பை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். குழந்தை பெருசாக வளர்ந்துட்டே இருக்கு, இன்னொரு கயிறு எடுத்துட்டுறான் அதுவும் பத்த மாட்டேங்கிறது, இன்னொரு கயிறு எடுத்துட்டா அதுவும் பத்த மாட்டேங்கிறது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவருக்கு புரிஞ்சுது, மாயன் மணிவண்ணன் ஏதோ பண்றான் மாமாயன். அப்பதான் கொஞ்சம் துணிஞ்சு மூஞ்சியை பார்க்குறான், என்னடா பண்ணுற நீ அப்படின்னு ஒரு மிரட்டு. நான் குழந்தைய நம்மலாம் சொல்லிட்டு இருப்போம், கண்டிப்போம் கழிச்சுட்டு இருப்போம், சொன்னதை கேட்க மாட்டேங்கிறதுனா திருப்பி ஒரு முறை மறைப்போமா இல்லையா, அது நைஸாக நான் ஓரமாக அப்படி உரக்கனால பார்க்கணும், நம்ம முறைக்கிறோமா இல்லையா அப்படி போக்கணும் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணோம், நம்ம முறைக்கிறோம்னு தெரிஞ்சுட்டுன்னா அப்படியே தலையை குனிஞ்சுக்கும், இதை விட சமத்து இந்த லோகத்திலே கிடையாது, அப்படியே தலையை குனிஞ்சிருந்தோம் அவ்வளோதான். ஐயோ பாவம், அவன் அங்கேருந்து ஆத்துக்காரன் வந்து சொல்ல, ஏண்டி குழந்தைய கோச்சிக்கிறேன் சும்மா அப்படின்னு ஒன்னே டப்புன்னு எஸ்கேப் ஆகிட்டோம் அவ்வளோதான். ஏன்னா சும்மா இருக்க மாட்டேலா, இப்போ தான் குழந்தைய கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு நினச்சின்னு அதட்டின்னு இருக்கேன், அதுக்குள்ளே குறுக்க பூந்துட்டேரு, அங்கே போய் அடுத்த காரியம் உடனே பண்ணியாகும், அதெல்லாம் லேட்டே கிடையாது, மிச்ச மீதியெல்லாம் வச்சுக்க மாட்டான், உடனே இம்மீடியட்டாக போய் அங்கே ஒரு ரியாக்ட், அங்கே அடுத்த காரியம் இன்னொரு பானையை உடச்சிடுறது. அந்த மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணன் இடுப்பு வரவே மாட்டேங்கிறது, கண்ணினும் சிறுத்தாம்பு பொறுமையே போன யசோதா ஒரு முறை முறைக்கிறான் அவனை பார்த்து, என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்டயே உன் வித்தையெல்லாம் காமிக்கிறியா அப்படின்னோடனே பொசுக்கு நீ துண்டு போயிட்டான். இந்த கயிறு இங்கே கட்டினா வாசல் வரையும் நிற்கிறது நீள்றது, இவனோட சாமர்த்தியம் வேற ஒன்றும் இல்லை, கயிறு நீ கட்டிக்கோ, எனக்கு வாசை கொல்ல போயிட்டு வரணும் அவ்வளோதான், வேற காரியம் வேண்டாம், நான் மீதியை சமாளிச்சுக்கிறேன், பிடிச்சி கட்டிவிட்டான். இந்த மாதிரி கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் ஆழ்வார் சாதிக்கிறார் பாரு. நம்மாழ்வோட சிஷ்யர் இல்லையா, சாதாரண வார்த்தை போடுவாரா பதம், பெருமாயன் ஆகும். ஏன்னா அம்மாவை ஏமாத்தினானோ, இந்த இடுப்பில் கட்டுற கயிறு எவ்வளோதான் இருக்கும், ஒரு லெவல் தானே, அதுக்கு மேலே அது கட்டித்தான் ஆகணும். அந்த மாயம் என்ன பண்ணுறான்னா, சாதாரண மாயம் இல்லையா பெருமாயமாவது, அப்படியா தாயாரை ஏமாத்திண்டு கண்ணெதிர்க்க நிதர்சனமாக ஏமாத்துறது. இப்படி கையில் இப்படி பார்த்துட்டே இருப்பா இருக்காது, திருப்பி இப்படி கொண்டு அப்படி கொண்டு வந்துடுவாள், அந்த மாதிரி மேஜிக்ங்கிறாள், அந்த மாதிரி
கட்டுண்ணப்பன்னிய பெருமாயன் அப்பேற்பட்டதான வசத்தியான கிருஷ்ண லீலைகளை என் ஆழ்வார் அப்படி உபதேசம் பண்ணார், பாடினார், வியக்க வியக்க பாடினார். என்னப்பனில் இருக்கட்டும், அப்பேற்பட்ட வசத்தியான வசுவா அவன் இருக்கட்டும், பரத்துவமா இருக்கட்டும். நன்னி தென்கருகோ நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கு ஆழ்வார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்றச்சியே என் வாக்கு என்னது தித்திக்கிறதா, அமுதமா தித்திக்கிறது. அவனோட மாயம் பெருமாயெல்லாம் என்கிட்ட எடுபடல, எனக்கு அதெல்லாம் பெரிய சேஷ்டிதங்கள்லாம் தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த கிருஷ்ணனே இன்னைக்கு ஆழ்வாரா வந்திருக்கான், இன்னைக்கும் பெருமாயனா உட்கார்ந்துட்டு இருக்கான். இகலோகத்துல எது எது நடக்காதோ எது எது ஒத்துக்க முடியாதோ அதெல்லாம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான். சின்ன குழந்தைதான் வாஸ்தவம், எதுவும் சாப்பிடல. எதை நம்ப முடியுமா என்ன, எதுவுமே சாப்பிட்றதில்ல இந்த குழந்தை. குழந்தை தான், மானுஷ குழந்தை தான், எதுவும் சாப்பிட்றதில்ல. புளிய மர பொந்தில் போய் உட்காந்துருக்கு. நாலொரு மேனியும் பொழுதர் ஒன்றுமா ஏதோ கானம் பாடின்னு இருக்கு. வாசிக்கவும் இல்லை, எந்த குருகுலத்துக்கும் போல, எங்கேயும் போல. கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் அவன் தாண்டா நீன்னு எனக்கு தெரியும். நான் போய் அவனையே விபவாரத்தில் போய் விபவாதாரத்தில் போய் செய்யிக்க போறேன். நிதர்சனமா என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கியே, இதை விட பேரழகு எனக்கு கிடையாது. ஆழ்வானேன்னு அவன் திருவடி வாரத்தில் விழுந்தாராம், நம்மாழ்வார் திருவடி வாரத்தில். அந்த மாதிரி பதிவுதா பக்தி அப்படிம்பா, கண் எதிர்க்க தெரிய நாதனை விட்டுட்டு வேற நாதனை பார்க்கறது இல்லைன்னு திருஷ்டியில வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த காலத்திலாம். சீதை இந்த மாதிரி, அகல்யா, திரௌபதி அப்படின்னு கண் எதிர்க்க தெரியற நாதனை விட்டுட்டு வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டானோ. அஞ்சு பேர்கிட்ட இருந்தாலும் திரௌபதி, யார் யார்கிட்ட எங்கெங்க இருக்காளோ அந்தந்த அந்த சமயத்துல மட்டும் அவளுக்கு மட்டும் அவள் பெண்டாட்டியாக இருப்பாள். மத்த நாலு பேரும் மைத்துனர்கள், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த நாலு பேரும் அந்த சமயத்துல அவ மைத்துனருங்கிற ரீதியில தான் பழக முடியும். ஏன்டி திரௌபதின்னு நகுலநாத்தில் இருக்கச்சே அர்ஜுனனோ இல்லை யுதிஷ்டிரனோ போய் கூப்பிட முடியாது, சின்னவாலத்து தானே இருக்கான். ஏன்டி திரௌபதி இங்கே வாடியும் போய் கூப்பிட முடியாது. அம்மா இருக்கியா அம்மா உள்ள, அவளை பார்த்து பேசுறதே கிடையாது, நாயகன்கிட்ட தான் பேசுறது. புருஷாலே அவளை கண்ணியமாக இருந்த ஸ்திதி அது அந்த காலம். அவளும் அதே மாதிரி அஞ்சு பேர்கிட்ட இருக்கச்சே அடுத்த புருஷனை கண்ணால் கூட மனசால் கூட நினைக்க மாட்டாளாம். நம்மளாம் அஞ்சு பேரோட கொடுத்தனா அஞ்சு பேர் நிறுத்தணும். இன்னைக்கு தான் ஏதாவது ஒன்று சொன்னால் ஓ பாஞ்சாலி மாதிரியா, அவனுக்கு ரெண்டாம் முண்டை ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி பாஞ்சாலி மாதிரியா வாழ முடியுமா, அப்படி திரௌபதி மாதிரி வாழ முடியுமா, தலைகள்னால வாழ முடியாது, யுதிஷ்டிரன் மாதிரி வாழ முடியுமா, அர்ஜுனன் மாதிரி, நகுலன் மாதிரி, சகாதேவன் மாதிரி. கண்ணியத்தின் எல்லை எப்படி நடந்துக்கணும், நமக்கு நம்ம மாமியார்ட்டையே நடந்துக்க முடிய மாட்டேங்கிறது, மாமனார்ட்டையே நமக்கு நடந்துக்க முடிய மாட்டேங்கிறது. அது மாதிரி கண் இன்னும் சிறுத்தாம்பினால் எங்கள் ஆழ்வார் எப்படி பாடினாரோ, சீரார் தூப்பல் பிள்ளை எந்தாது என்னும் செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீராகிய வரதாரியன் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். சுவாமி தேசிகன் என்னென்ன பாசுரங்கள்லாம் பாடினாரோ அத்தனை பாசுரங்களும் நேராக நேர்த்தியாக வரிசையாக கிரமப்படி அதில் அந்த அதில் எல்லா அர்த்தமும் அதில் அடங்கும். அப்படியே ஏறார் மறைப்பொருள் எல்லாம் என்னத்தை சொன்னார் எங்கள் தேசிகர் அப்படின்னா, ஏறார் மறைப்பொருள் எல்லாம் வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ எங்கெங்கே சொல்லியிருக்கோ நாராயணனே பரதத்துவம்னு எங்கே அறுதியிட்டு காட்டியிருக்கிறதோ எது பேதம் இல்லாத இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து இவ்வுலகவியவே அப்படி தோர்த்து கொடுத்து கொடுத்தாராம். சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே அத்தகைய சீர்மை மிக்க
உயர்ந்த குணங்கள், நெறிமுறைகள், ஞானம், அனுஷ்டானம், இதுதான் சீராகிய வரதாரியன். அந்த சீராகிய ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் உடைய வரதாரியன் பாதம் துணை நமக்கு. அந்த தேசிகன் இல்லை, தேசிகத்தனை சோஸ்திரம் அல்ல, எல்லாம் தேசிகன் சோஸ்திரம் நினைச்சுட்டு இருக்கேளா, இல்ல வரதாரிய பாதம் துணை நமக்கு. எங்கள் தேசிகன் யாருன்னு எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரே அந்த வரதாச்சா குமரநாயினார், அவர்தான் எங்களுக்கு கடவுள். அந்த மாதிரி பதிபுர்த்தியாம். அப்பேற்பட்டுதான சுவாமி தேசிகனன் 750வது ரிஷத்திரம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அதே ரீதியில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆச்சாரிய பரம்பரையில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் லக்ஷ்மியை பார்த்தோம், வந்தே வைகுண்ட சேனான்யனும் தே அப்படி சேனை முதலிலையும் பார்த்தோம். ஆழ்வார் திருப்பலையங்குடியில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் எழுந்திருக்கும் வரிசையாக பார்த்தோம். லக்ஷ்மிநாத ஆழ்வாரையும் ஸ்கிப் பண்ணிட்டு வர இருப்பாருங்க, எவ்வளோ அழுவார். லக்ஷ்மிநாத லக்ஷ்மினே நாதன் லக்ஷ்மிநாதன், அந்த லக்ஷ்மிநாதன் தான் நீங்கள் நாதயாமுன மத்தியமாம் நாதமுனிகளாக அவதரித்தாருங்கிறதாக. காலம் வலம்புரியனர் காலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூலம் தவனறி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே நாத்தேன முனிநாத்தேன பவையம் நாத்தவானகம் எஸ்ஸ நைகமிகம் தத்துவம் அஸ்தாம் அலகதாங்கதம். நாதமுனிகள் என்பதாக நம்மாழ்வாருக்கு பிறகு கலியும் கடும் கண்டுகொன்மின் அப்படி காண்பிச்சு கொடுத்த ஸ்திதியில மறுபடியும் கலிபுருஷன் தூக்கி எழுந்து தலை நோக்கி நிமிர்ந்த காலத்தில் சடமர்ஷன குலத்தில் சொட்டை குலத்தார்னு ஈஸ்வரமணிகளுக்கு சொல்லுவார். சொட்டை குலத்தரசரும் பாராமல அப்பேற்பட்டதான வசத்தியான வம்சம். அந்த வம்சத்தில் வீரநாராயணபுரம் என்கிற க்ஷேத்திரத்தில் ஆணி அனுஷத்தில் சுவாமி அவதாரம். அப்படி விஸ்வசேன பரிஜனத்தில் கஜானனன்னு ஒருத்தர் இப்பெல்லாம் எல்லா சன்னதியும் போட்டுருக்கா, தும்பி கேழ்வா தும்பி கேழ்வான்னு. நித்திய சூரி அவரோட திரு அம்சமாக சடமர்ஷன கோத்திரத்தில் அவதாரம் ஆனார். வீரநாராயணன் சன்னதியில் தன் பாதி வயதை கழித்தார். ஒரு 50-60 நட்சத்திரம் ஆயிடுத்து. அதுவரை எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுறது ஒன்றே கைங்கரியமாக அப்படி சுவாசமாக வச்சுருந்தவர். எம்பெருமான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு, அப்பா க்ஷேத்ராடம் கொஞ்சம் போயிட்டு வரேன், எல்லா பெருமானையும் சேவிக்கணும் ஆசையாக இருக்குது, வதரி வரை போய் திருநாராயணம் பதரி நாராயணன் இப்படி எல்லா நாராயணனும் சேவிக்கணும், கொஞ்சம் ஆசையாக இருக்கடா போயிட்டு வரட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாள். இந்த காலத்தில் இன்னொரு ஆராதகரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் போன சமயம் எதாவது படுத்து வச்சுருவாத, என்ன நிம்மதியாக போயிட்டு வர்றதுக்கு இத்தனை நாளாக பண்ணணும்னா அதுக்கு விஸ்வாசமா, இத்தனை நாளாக நான் உனக்கு ஆராதனை பண்ணேனே, அப்படி ஆகாரத்தை காமிச்சேனே தண்ணி காட்டினேனே அதுக்கு கொஞ்சம் விஸ்வாசமா, நான் போயிட்டு வர வரை எந்த உபதிரவம் இல்லாத பார்த்துக்கோ. நம்மெல்லாம் அவ்வளோ வினயம், என்ன பண்ணுறது, எம்பெருமான்ட்ட அவ்வளோ வினயம் நமக்கெல்லாம். ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன கேட்குறேன், நாதமுனிகள் பிரார்த்திக்கிறாராம் எம்பெருமான்ட்ட, நான் கொஞ்சம் போயிட்டு வரேனே அப்படின்னு அனுமதி கேட்குறார். வீரநாராயணும் ஆமாம் ஆமாம் நானும் கொஞ்சம் தூங்கிட்டேன், சீரிய சிங்கம் மறைவற்று தீ விழித்து நீ சொன்ன விட்டு தான் எனக்கே கொஞ்சம் முழிப்பு வந்திருக்கு, நீ போயிட்டு வா, பெரிய காரியம் இருக்கு, நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். சுவாமி போயிட்டு வாங்கிறீர், பெரிய காரியம் இருக்குங்கிறீரே, நீ அதை பற்றி சிந்தனை பண்ணாத,
நான் பாத்துக்கிறேன் இல்லாத்தையும் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாராம். அந்த காலத்துல எம்பெருமான் அப்படி அலாவலாவிய சமயம் திருக்கட்சி நம்பிகள்ட்ட அப்படி பேசிட்டு இருந்தார். ஒரு நாள் இப்படிதான் திருக்கட்சி நம்பிகள்ட்ட பேசிட்டு இருந்தார் வரதன். திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரே புல்லாகிதம், என்ன சுவாமி என்றும் இல்லாத திருநாள இன்னைக்கு என்ன உனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு. இவ்வளோ பக்கத்துல இவ்வளவு என்ன பேசிட்டு இருக்கேனே, மற்ற வாளுக்கெல்லாம் அது கிடைக்குமா? கிடைக்காதுதான். இப்ப ஏற்பட்ட பாக்கியம், ஆமா வசதியான பாக்கியம். நம்மளா இருந்தா சொல்லுவோம், ஈவன் பாஷ்யக்காருக்கு கூட நீங்க பிரத்யட்சமாறது இல்லை போல் இருக்க அப்படிங்குவோம். ராமானுஜர் வந்திருக்கார், ராமானுஜருக்கும் நான் பிரத்யட்சம் இல்லையே, பேசுறது இல்லையே, அப்படியா? எவ்வளவு சந்தோஷம் அப்பா, அதான் எனக்கு எவ்வளவு பாக்கியம் பத்தியல, உமக்கு பாக்கியம்தான், வாசம் தான், இதெல்லாம் வாசம் தான், யாரும் இல்லையேன்னு சொன்னேன். இப்ப திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிற என்ன தாத்பரியம் எனக்கு புரிய மாட்டேங்கிறதுன்னு. இல்லை என்ன விட யார் பாக்கியம் செஞ்சிருக்கா இருக்கா, நேரடியா மோஷம் கிடைக்க போறது. யார் சொன்னா உனக்கு யார் கொடுத்தா கமிட்மெண்ட்? எனக்கு தெரிஞ்சு நான் ஒத்தனே பரவஸ்து, ஒன்லி ஒன், நான் தான் அது எனக்கு தெரிஞ்சு பரமேகம். அதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, உனக்கு தான் அதில் சந்தேகம் இருக்கா சுவாமி அப்படின்னு திருவடி வாரத்தில் பொத்தன்னு விழுந்தாராம். இத்தனை நாள் திருவாலங்குட்ட விசினேனே, கொஞ்சம் மோஷம் கொடுக்கப்படாத என்ன? அதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன கேட்டாலும் கொடுத்துருந்ததுல கிருஷ்ணாவதாரத்தில் இல்லை. சுவாமி தேசிகன் பின்னாடி வந்து நீரே கிருஷ்ணர் நீரே ராமன் சொல்ல போகிறார், வசத்தியாக எல்லாரும் கொண்டாட போகிறார். அவர் வரைச்சு அவர் கொண்டாடிக்கிட்டோம், அவருக்கு பின்னாடி வரவா சொல்லிக்கிட்டோம். இப்போ உமக்கு என்ன வேணும்? வைகுந்தம் புகுது மன்னவர் விதியே, எங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்காரு. ஆழ்வார் சொன்னார், ஆழ்வார் திருவடி வாரத்தை ஆசிரிச்சீரா? என்ன சுவாமி இப்படி பேசுறீர்? ஆழ்வார் கொடுத்த ஞானத்தினால இப்போ திருவாலவட்டம், திருவாலவட்டம் அப்படி பண்ணலை, திருவாலவட்டம் உங்களுக்கு சுகுதம், ஜென்மாந்திர சுகுதம், என்னை நேராக பார்த்து பேசணுங்கிறது உங்கள் ஜென்மாந்திர சுகுதம், போன ஜென்மத்தில் நீர் பண்ண தவம் அது, அதனால இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் சுதந்திரமா. அதுவே வியாஜியம் ஆயிட முடியுமா என்ன? நீர் என்ன பண்ணீர்? கர்ம யோகம் பண்ணீரா, ஞான யோகம் பண்ணீரா, பக்தி யோகம் பண்ணீரா? சர்வசாதாரணமா வைகுண்டத்தை கேட்கிறீரேன். அப்ப கிருஷ்ணா இருக்கச்சே எப்படி கொடுத்தீர்? திருட நம்பிக்கையா வாழ்க்கெல்லாம் இருந்தது, என்னை விட்டா வேற கதி கிடையாது, என்னை விட்டா வேற புகழ் கிடையாது, என்னை விட்டா வேற சரண் கிடையாது, அடுத்த க்ஷணம் உயிர் போனாலும் பரவாயில்லையேன்னு வாழ்ந்து வாவாலாம். உங்க மாதிரி உடம்பு சரியில்லைன்னா லீவ் போடுறது, லீவ் லெட்டர் அங்கேயிருந்து எழுதி அனுப்பிச்சிருது, வரதா வரதா, இன்னைக்கு வைத்த வழி எனக்கு, எனக்கு பதிலாக வேற யாரையான கொஞ்சம் வச்சுக்கிறது திருவாலை வட்டத்துக்கு, நான் நாளைக்கு கட்டாயம் முடிஞ்சா வந்துடுறேன், நாளைக்கு கட்டாயம் முடிஞ்சா வந்துடுறேன் அப்படின்னா எவ்வளோ லீவ் அப்ளிகேஷன் போட்டிருக்கீர்? ஒன்றும் புரியல இவருக்கு. என்ன சுவாமி இப்படி சகஜமாக பேசுறீர்? ஒரு மோட்சம் கேட்குறேன். என்ன ஒரு மோட்சம் கேவலமாக சொல்லிட்டேன்? மோட்ச பிராப்திங்கிறது சாதாரண விஷயமா? உபாசனை வேணும் அதுக்கெல்லாம். உமக்கு என்ன உபாசனை இருக்கோ அப்படி முன்னாடி இப்படி நிறுத்திட்டு என்கிட்ட கேளும், அந்த ஒரு தராசை நிறுத்திட்டு கல்லை வெய்யும், பக்தியோ ஞான யோகமோ கர்ம யோகமோ வெய்யும், அடுத்த தராசை நான் யோஜனை பண்ணுறேன், ஏறி உட்கார்றதா வேண்டாமா, கொடுக்கறதா வேண்டாமா, நான் யோஜனை பண்ணிக்கிறேன். இன்னும் என்னதான் கதி எனக்கு, என்னதான் வழி? ஏதான ஆச்சாரியன் அறிந்தீரா? அவர்கிட்ட தாப சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், புன்ற சம்ஸ்காரம்னு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிண்டீரா? ஐயோ இப்படி சொல்லிட்டீரே, ஓய் அதெல்லாம் பண்ணிக்கும், என் ராமானுஜன் வருவான், அவன் திருவடி வாரத்தில் விழும், அவன்கிட்ட சரணாகதி பண்ணும், அவன் உனக்கு பிரபத்தி பண்ணுவான், அப்பதான் அது பலிக்கும். அது மாதிரி நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம், ஈஸ்வரமணிகள் அப்படி வசத்தியான வம்சம். நாதமணிகள் என்ன பண்றார்? எம்பெருமான் சொல்லிட்டார் ஆக்யா, இதுக்கு மேல மேற்கொண்டு ஒன்றும் பேசக்கூடாது, அவன் திருவுள்ளம் எதான் தான் நடக்கட்டும், இப்ப நம்ம கேட்டுண்டாச்சு, பர்மிஷன் கேட்டாச்சு, கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாலு சேவையை சேவிச்சுட்டு கிடுகிடுன்னு கிளம்பி ஊருக்கெல்லாம் அப்படியே புறப்பட்டார். தீர்த்த யாத்திரை புறப்பட்டு திரும்பி வந்தார். திரும்பி வர சமயம்
திருக்குடந்தை என்னும் கஷேத்திரம் வந்து அங்கதான் இறங்குறார். நேர திரும்பி வரார். ஆறாமது அடியனுடனும் நின்பாலன்பாய சீரா இறந்து கரையை உருக்குகின்ற நிருமாலே சீரார் சன்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோழம் திகழக் கடந்தாய் அண்டேனம்மானேன்னு அவனை பார்த்தோன்னு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு ஆழ்வார் அனுபவிச்சாருன்னா சாதாரண விஷயமா என்ன? உத்சவமூர்த்தி அழகா மூலமூர்த்தி அழகாங்கிற ஒரு போட்டி அமுதன் சன்னதியில் மட்டுமே தான், வேற எங்கேயும் கிடையாது. இவன் கன்னத்தை பார்த்து அவன் கன்னத்தை பார்க்கறதா, இவனோட ஆகிருதியை பார்த்து அவனோட ஆகிருதியை பார்க்கறதா, இவன் நின்ன கோலத்தை பார்த்து அவன் சயன கோலத்தை பார்க்கறதா? ஏறாறு கோலம் திகழக் கடந்தாய் அவர் பார்த்தார். எப்பா நின்றுட்டு இருக்கான், உன்னை விட அழகா இருக்கான், நீ படுத்துட்டு இருக்காதரா ஆழ்வார் சொல்றார். நீ படுத்துட்டு இருக்காடா. ஏறாறு கோலம் திகழக் கடந்தாய் ஏந்திரு ஏந்திரு பேசுவாழி கேசனே, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசன். நான் எத்தனையோ தவம் பண்ணிட்டேன்டா, எல்லாம் நான் ஆராய்ஞ்சி பிராஞ்சி வந்து சொல்றது. என் வார்த்தையை சாதாரண வார்த்தை நினைச்சுக்காத, எழுந்து உட்காந்துக்கோ அப்படிங்கிறானா ஆழ்வார். திருமழி ஆழ்வார் சொன்னவண்ணம் செய்த பெருமாள். அவன் சொன்னா எல்லா பெருமாளும் செஞ்சான், வேற வழியே கிடையாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல், அங்கே வேற எதுவும் கிடையவே கிடையாது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஈஸ்வரமணிகள் இங்கே என்ன பண்ணுறார், அப்படி கிளம்பி போகிறார். திரும்பி வரைச்சு ஆறாமதானை சேவிச்சாச்சு. ரொம்ப அழகு ரொம்ப அழகு ரொம்ப அழகு. கிளம்பி வரணும், வீரநாராயணனை போய் இனிமேல் ஆராதனை பண்ணணும். நாள் நெருங்கி போயிடுத்து, உடுறதுக்கு மனசு இல்லை. இவனை விட்டு பெரிய இடத்துக்கு மனசு இல்லை. என்ன அழகு என்ன அழகு எம்பெருமானே, என் நாராயணன் ஒரு வாக்கு சொன்னான் கிளம்பச்சு, எனக்கு அது மனசுலயே இருந்துருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டே தான் இத்தனை பெருமாளை சேவிச்சேன். ஆனா ஒன்ன வந்தவொன்னே எல்லாம் போக்கொழிந்தேன். நான் இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு. அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல எனக்கு. நீயே எனக்கு வழி காட்டினும், உன்னை பெரிய இடத்துக்கு மனசு இல்லடாப்பா, போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எனக்கு திராணி இல்லடாப்பா, உன்கிட்டயே சரணாகதி அடையறேன். நான் எனக்கு அவனும் வேணும் நீயும் வேணும், எனக்கு என்னன்னு பாகுபாடெல்லாம் பிரித்து பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் திருவடி வாசல் சரணாகதி பண்ணாராம். நம்மளை அந்த இந்த முட்டி வலிக்கிறது, சுவாமி ஒரு சரணாகதி பண்ணிடுமே, முட்டி ரொம்ப வலிக்கிறது எனக்கு. பராயச்சித்த பிரவர்த்தின்னு சொல்கிறாளே, அது எனக்கு கொஞ்சம் பண்ணிடுமே, முட்டி வலிக்கிறது. நீங்காத நோயா முதுகு வலிக்கிறது, உட்காரவே முடியல படுத்துக்கவே முடியல. இப்ப இருக்கிற ஆச்சாரியெல்லாம் பாஷ்யக்கார் தோத்தாதான் நிஜமாவே. ஏன்னா பாஷ்யக்கார்டெல்லாம் போய் இப்படி கேட்க முடியுமா? இப்ப இருக்கிற ஆச்சாரியம் இன்னும் சௌலபியமா இருக்கா? ஐயோ சேத்தனா கஷ்டமே படாதரா, கஷ்டமே படாத. பிரகிருதி விசேஷத்தில் இருக்க கஷ்டத்தையும் அனுபவிக்காதேன்னு அப்படி வள்ளல் பெரும்பசுக்களா கொடுத்துட்டு போனது யாருன்னா ராமானுஜ தயாபாத்திரம். ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். அந்த ராமானுஜ தயை தான் இங்கு சுவாமி தேசிகனா அவதரிச்சு இன்னைக்கு சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்றதுன்னா ஆச்சாரியெல்லாம் அவள் குணபூத்தினால அவளோட ஞானத்தினால இத்தனை காரியத்தை பண்ணல. அத்தனையும் சுவாமி தேசிகனே நிர்வாகம் பண்ற. பாஷ்யக்காரரு எம்பெருமானரே சுவாமி தேசிகனாக அவதரிச்சு பிற்காலத்தில் அத்தனை பேரும் தானே என்பதாக வழிநடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறாராம் சுவாமி தேசிகன். நாதமுனிகளுக்கு ஆறாமுதனை பிரியத்துக்கு மனசு வரல, திரும்பி போயிட்டார். ஆத்துக்கு போற திரும்பி வர திரும்பி தினம் தினம் சேவிச்சுட்டு இருக்கார். எப்பா எனக்கு நிற்க முடியல உட்காரவும் முடியல போகவும் முடியலடாப்பா, ஏதான்னு உனக்கு ஒரு வழிகாமி அப்படிங்கன்னா, சரி நாளைக்கு நமக்கு சாத்து முறை நடக்கும், சாத்து முறை சமயத்தில் வரும், சேவா காலம்லாம் நடக்கும், வந்து சேவியும் அப்படிங்கிறார் எம்பெருமான். உடனே பக்தர்கிட்ட பார்த்து திரும்பிக்கிறார், என்ன சுவாமி ஏனோ பெருமாள் சேவா காலம் அப்படிங்கிறாரு. பக்தர் அச்சுதாயமானந்தாயன் கோவிந்தான் கேசவன் நாராயண மாதவன் கோவிந்த, என்ன சுவாமி பெருமாள் சொன்னார், எந்த பெருமாள்? பிசி பெருமாளா, ஏசி பெருமாளா, டிகே பெருமாளா, எந்த பெருமாள் சொன்னார்? சுரீர்னது இவருக்கு. அது இல்லை சுவாமி, என்னமோ சேவா காலம்னு காதில் விழுந்தது. ஆமாம் சேவா காலம் நடக்கிறதே, அமுதனுக்கு தினம் நடக்கிறதே. அப்படியா, எத்தனை மணிக்கு சுவாமி? திருவாரணத்துக்கு முன்னாடி நடக்கும், வந்துடுமே.
நாளை காத்தால சீக்கிரம் வந்துடும், 7:30 வந்துடும், சேவாகாலம் நடக்கும். சேவாகாலம் முடிஞ்சோன்னு சாத்தமுறை முடியும், சாத்தமுறை முடிஞ்சா நீ கிளம்பலாம். சேவாகாலம் சாத்துமுறையா? அப்படி ஒரு பத்ததி இருந்ததா? நீ இது எந்த ஊர்? தெற்கேந்து வரேன், வீரநாராயணபுரம். நினச்சேன் முழு காடு என்ன தெரிஞ்சிருக்க போகுது, முக்காடு ஒன்றும் தெரியலங்க. உங்கள் தேசம் அப்படி போல் இருக்கு. சரி போனால் போகுது, நாளைக்கு காத்தால வந்துடும், அவசியம் வந்து செய்வோம் அமுதன் சன்னதியில் அப்படிங்கிறார். அவருக்கு ஒரே பரபரப்பு தாங்கலை. என்னமோ புதுசாக ஒரு விஷயம் நியமிக்கிறான், வீரநாராயணா வீரநாராயணா, நீயே கதி. இது என்னன்னு புரிய வச்சுடும், எனக்கு புரிய மாட்டேங்கிறது. புதுசாக ஒரு சம்பிரதாயத்தை சொல்கிறேன், வழக்கத்தை சொல்கிறேன். யார் பண்ண வழக்கம், என்ன பண்ண வழக்கம் எனக்கு தெரியலையே. ஆழ்வாரே, இப்படி இருந்துட்டேனேனா, இப்படி இருந்துட்டேனே, ஒரு சன்னதியில் நடக்கிற விஷயம் எனக்கு தெரியலையே. என்ன இத்தனை நாளாக நானும் திருவாரூரம் பண்ணியிருக்கேன் எம்பெருமானே, உனக்கு எப்படா நீ பொறுத்துண்டா? யோ பாவம், அதான் அனுப்பிச்சு விட்ட போல் இருக்கு. வெளியே போய் தெரிஞ்சுடுவா, நாலு விஷயத்த தெரிஞ்சுடுவா, அனுப்பிச்சு விட்ட போல் இருக்கு. 60 வயசுல போய் அனுப்பிச்சு விட்டேயே, 6 வயசுல அனுப்பிச்சிருந்தேனே, இத்தனை நேரம் உன்னை எவ்வளவா அழகா ஆராதனம் பண்ணியிருப்பேன். இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டேனேனா? நான் இழந்தது கூட விஷயம் இல்லைடா. இத்தனை நாளாக உன்னை ஆராதனம் பண்ண தெரியாமல் பண்ணியிருக்கேன் பாரு ஆராதனத்தை. நான் எங்கே போய்டா முட்டிப்பேன்? எவ்வளோ கருணை நான் உனக்கு, எவ்வளோ கருணை. இதை முன்னாடியே எனக்கு கொஞ்சம் பண்ணியிருக்க மாட்டியாரா? அகமஸ்ய அபராத சக்கரவர்த்தி, எனக்கு இவ்வளவு கருணையா உன் மேலே அப்படின்னு வீரநாராயண பிரார்த்திச்சுட்டே தூங்கவே முடியல அவரால், தூக்கமே போச்சு. என்னமோ நடக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன நம்ம நம்ம என்னத்தை விட்டுட்டோம், என்னத்தை இழந்துட்டோம் அப்படின்னு. மன்னா காத்தால கிட 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 திருங்கா திருமன் காப்பெல்லாம் சாத்திட்டு நீராட்டம்லாம் 1000 மார்கழி நீராட்டம் இல்லையா தாயார், இந்த மாதிரி பாவைகளை தான் எழுப்புறான். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஆய்குலத்துன்னு சொன்னாலும் பரதத்துவம் யார்னு தெரிஞ்ச அந்த கோபி கன்னிகைகள் தான் ஆண்டால் எழுப்புற. அதுக்குத்தான் ஒவ்வொரு ஆச்சாரியின் அனுபவமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயின்னு இருக்கும். காத்தால வந்தாச்சு, சேவா காலம் நடக்கிறது. 6வது அடியேன் உடலம் நின்றால் என்பாயம், சீராய் அரைந்து கரையை ஒருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சன்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழ கடந்தாய் கண்டேன் எம்மாலே. சுவாமி திருப்பி சொல்லும், புதுசாக வந்திருக்கா பிறகு. 6வது அடியேன் உடலம் நின்பால் என்பாய, எவ்வளோ அழகாக இருக்கு, என்ன இது பாசுரம்? இருந்து சாமி முழுஷா 10 இருக்கு, கேளும். முழுஷா 10 சொல்லிட்டேன், 1020. சுவாமி திருப்பி சொல்லும், என்னது கீரல் இருந்திருக்காடு மாதிரி திருப்பி சொல்லும் திருப்பி சொல்லும்னே சொல்லியிருந்திருக்கார். 1020. சுவாமி மீதி 900 எங்கே இருக்கு? 1010 இருக்குன்னா மீதியெல்லாம் எங்கே இருக்கு? பாக்கி 900 எங்கே இருக்கு சுவாமி? என்ன கேட்குறீர்? 1020, நீர் தானே இப்ப திருச்செவி சாத்தினீர் எம்பெருமானுக்கு, அப்ப மீதி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு யோஜனையே இல்லையே. எங்களுக்கு இதுவரை பட்டர் அப்படி விக்கிச்சு நிக்கிறார். நேத்திக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், பாசுரத்தோட கடைசி அடி தெரிஞ்சுட்ட உடனே எதையோ சொல்றாரு இவர். சுவாமி என்ன சாதிக்கிறீர், திருப்பி சொல்லும் நீர் சொல்லும். இப்ப அவால கேட்கிறார், அவாலாம் சேர்ந்து இவரை கேட்கிறா, திருப்பி சொல்லும் நீர் என்ன சாதிக்கிறீர், என்ன கேட்கிறீர், எங்களுக்கு புரிய வரல. சுவாமி 1000 பாசுரங்கள் இருக்கு, 1000 ஒரு 10 தான் இப்போ சுவாமிக்கு, இப்போ எம்பெருமானுக்கு சேவாகாலம் பண்ணியிருக்கீர், மீதியில் அனுசந்தானம் எங்கே எங்கே இருக்கு, எப்படி பண்ணுறேன், என்ன காரியம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த 1000 எங்கே போச்சு? ஆழ்வாரே 1000 எங்கே, ஆழ்வாரே 1000 எங்கே, ஆழ்வாரே. அங்கேயே கதறி கண்ணால் அப்படி நீர் ஜலத்தை உடுறாராம். 6வது நீயே ஆழ்வானாச்சேடா, அமுச்சு குடுறா எனக்கு அப்படிங்கிறாராம். திருப்பி அர்ச்சகர்க்கு அப்பதான், இரு இரு சுவாமி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விருத்தாந்தம். என்ன சொல்லும் சொல்லும், எங்க காத்துல சொல்லிட்டு இருந்தா அப்படியா எதாந்தாலும் சொல்லும். தெற்க தென்திசை போனேன்னா குருகாபுரின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு, அந்த கஷேத்திரத்துல போனேன்னா அங்க அனுசந்தானம் நடந்துட்டு இருக்கு. இதோட கண்டினியூட்டி அங்க போய் தெரிஞ்சுக்கும். நீர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நன்னாயிரம்னு அந்த பட்டரை வாழ்த்திட்டு, ஒரு நாள் பட்டர் பிரான் எம்பெருமானுக்கு வாழ்த்து கொடுத்தான், இன்னைக்கா அவன் ஆராதனம் பண்ற பட்டருக்கு இந்த பல்லாண்டு வாழ்த்தினார் சுவாமி நாதமுனிகள். அதுக்கப்புறம்
கணங்கள்ல ஒருத்தரதான் இவர் அவதாரம். சன நேரம் தாமசம் பண்ணலையா, விழுந்தடிச்சு தலைதறிக்கிற வேகத்துல ஓடுறாராம் வீரநாராயண பொருத்த நோக்கி. எம்பெருமானே நாராயணே என்னை காட்டி கொடுத்தையே வரட்டுமா அப்படின்னு நேரம் அவன் திருவடி வாரத்துல வந்து விழுந்துட்டு போய் விஜாபிச்சுட்டு போனோம். எம்பெருமான் சொல்றேன், இங்க எல்லாம் வராதல, நேர பைபாஸ்ல போனேன்னா சீக்கிரம் போயிடலாம் குருகாபுரிக்கு, முதல்ல அதை தெரிஞ்சுடுவேன். சரி, எம்பெருமான் நியமனம், நேரம் போறார் குருகாபுரிக்கு. திருக்குறுங்குடி, அது திருக்குறுங்குடிக்கு போனோம்னா அங்க அனுசந்தானம் நடந்துட்டு இருக்கு. ஆழ்வார் பாசனம், ஆஹா ஆழ்வார் பாசனம் நடக்குதா நாளைக்கு சாத்த முறையா? ஆமாம், ஆழ்வார் பாசனம் நடக்குது, சாத்த முறை வாங்கோ. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்னா பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்கிரகோல் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு. என்ன சுவாமி எடுத்தோன்னே வேற மாதிரி போறதே விசேஷம் பாசுரம். எம்பெருமான வசதியா சொல்லாம பார்த்தா எம்பெருமானோட ஆழ்வார் வசதின்னு சொல்றாரே, இவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அப்படியா, இவர் பத்து பாசுரம் பாடியிருக்கார், இதுதான் எங்களுக்கு தெரியும். சுவாமி இங்கதான் ஆழ்வார், இங்கதான் அவதாரமானார், ஆயிரம் பாசுரங்கள்லாம் பாடியிருக்கான்னு சொன்னாரு, எங்களுக்கு அது தெரியாது. அங்கேயும் அர்ச்சக முகேன ஆழ்வார் சாதிக்கிறாராம். எம்பெருமான் இல்ல, ஆழ்வார் சாதிக்கிறாராம். அச்சமுக அர்ச்சக முகேன, அப்ப இந்த எங்காத்துல ஒரு வழக்கம் உண்டு, பின்னாடி சொன்ன இந்த மாதிரி பாசுரம்லாம் அருகி போயிட்டே இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12,000 தரம் இதை ஜபம் பண்ணா கிடைச்சிடும் சொன்ன, நாங்களுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் ஞானம் எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னாராம். உடனே உட்காந்து அங்கேயே தபஸ் பண்ற நாதமணிகள், நாதமணி கழலேன்னு நம்மலாம் ஏன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா இதனாலதான், தபஸ் பண்ணி இன்னைக்கு 4,000 தெரிஞ்சுட்டு இருக்கோம். சர்வசாதாரணமா ஒரு புத்தகத்தை திறந்து வாசிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவர் அவ்வளவு பரிசிரமப்பட்டு நமக்காக அதை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அப்ப ஏற்பட்டதான இந்த ஸ்திதி. நாதமணி கழலே, திருப்பி திருப்பி நாதமணி கழலே நாதம் தாளம் வரங்கிய, இன்னைக்கு அரையர் சேவை நடக்கிறது அப்படின்னா அந்த நாதமுனிகளால் தான். சடமர்ஷ கோத்தத்தை எங்க பார்த்தாலும் சேவிக்கணும். அவளுக்கு ஸ்திதி எப்படி இருக்கோ நமக்கு தேவையில்லாத சமாச்சாரம். சடமர்ஷ கோத்தக்கால எங்க பார்த்தாலும் சேவிக்கணும், எப்ப பார்த்தாலும் சேவிக்கணும். ஏன்னா சம்பிரதாயமே கொடுத்தவா நமக்கு, கொடுத்த குலம் அது. அப்ப ஏற்பட்டதான இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு உபாசனை பண்ணியாச்சு, ஆழ்வார் பிரத்யட்சமானார். அப்பா நாதா ரங்கநாதா அப்படிங்கிறார், இப்பதான் அவர் பேரே எல்லாருக்கும் தெரியுது, அவர் பேர் ரங்கநாதன். கூப்பிடுறார் ஆழ்வார், கூப்பிடுறார் ரங்கநாதா, ஏன் ரங்கநாதா அப்படிங்கிறார். அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா என் பேர் ரங்கநாதனா, எனக்கே தெரியாது, எங்க அப்பா வச்சது எல்லாம் நாதா நாதான் கடைசியா கூட்டுப்பா. ஆமாண்டா, இனிமே சம்பிரதாயத்துக்கு நீதாண்டா நாதன், நான் இல்லடா ஆழ்வாரான, நான் இல்ல நாதன், நீதான் நாதன். இனிமே உன்னை அப்படிதான் கூப்பிடுவான் இந்த பூவுலகம், நாதமுனின்னு உன்னை கூப்பிடுவாடா, உன் பேர் வேண்டாண்டா, உனக்கு இதான் பேர், நீதான் தலைவன். தலைவன்னா ஒருத்தன் தான், தேசிகன்னா ஒருத்தர் தான், ஆழ்வார்னா ஒருத்தர் தான்டா. ஒரே சந்தோஷம் இருக்கு, சுவாமி சுவாமி அப்படி கூப்பிடுவார்னா அவ்வளவு எனக்கு தெரியுமா, அவ்வளவு எனக்கு தெரியும்னா நீ இது எவ்வளவு தருவீர், கண்ணை மூடுற கொஞ்சம் அப்படிங்கிறார். கண்ணை மூடினா யோக ரகசியத்திலேருந்து 4,000 அப்படி வருஷிக்கிறார் ஆழ்வார். இத்தனை ஆழ்வார்கள்ட, இத்தனை கோஷிகள், நாயக பெண் பிள்ளாயின் நாங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கோம், எல்லாம் ஆண்டாளோட அருமடா, இத்தனையும் ஆண்டாள் எங்களுக்கு நடுவில் 5 குடிக்கு சந்ததியா, நீ இப்படி முன்னாடி 5 பேர் பின்னாடி 5 பேர் நடுவுல வந்து பூமாதேவி அப்படி எங்களை அரவணைச்சு கொடுத்த தாய்ப்பால்டா அதெல்லாம் அப்படிங்கிறாராம். இது என்ன பண்ணணும்னா எம்பெருமான் திருச்செவி சாத்திரத்துக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை தந்த வள்ளல் தாளத்தை போட்டு குர்றா எனக்கு ரங்கநாதனுக்கு, நாதா ரங்கநாதனுக்கு போய் குர்றா, ஓம் பேரும் ரங்கநாதன் தான் போ அப்படிங்கிறாராம். அவன் காத்துன்னு இருக்காங்க போ அப்படிங்கிறாராம். ரங்கராஜனுக்கு வந்து அந்த நாதன் தாளத்தோட கூடிய இன்னைக்கும் அரையர் சேவை நடந்துட்டு இருக்கு ரங்கநாதன் சன்னதியில், திருக்குறங்குடியில் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு அரையர் சேவை. ஆனால் ஸ்ரீரங்கத்தை மாதிரி வேற எங்கேயும் நடக்கல, அவ்வளோ வசதியாக நடக்கிறது. 4,000 திருச்செவி சாத்திரம் நம்பெருமாள்,
இன்னும் ஆழ்வார். நாதமுனிகள் கொடுத்த அந்த பிரசாதத்தை இன்னும் சுவீகாரம் பண்ணின்னு இருக்கான், சுவீகரிச்சுட்டு இருக்கான். அவள் அழகா இப்ப நடந்துட்டு இருக்கு. பகல் பத்து ரா பத்துங்கிற ஒரு பெரிய அமுதம். நாதேன முனினா தேன, நாதேன முனினா தேன. எங்களுக்கெல்லாம் நீதான் நாதன் அப்படிங்கிறார். நாதேன முனினா, நாதன் யாரு? முனினி. தேன முனிகளுக்கெல்லாம் நாதன் நீ. நாதேன முனினா தேன, நாதேன முனினா தேன. இங்க நாதேன முனினா தேன, அந்த நாதமுனி நீதாண்டா, எங்களுக்கு தலைவன் நீதான் என்பதாக அந்த தனியின்லயே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காளாம். அந்த நாதமுனி கழக தியானம் பண்ணிண்டு நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தம் உத்போயகிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயம் சஜனம் யா பலாக்கிருத்த புந்திய கோதா தஸ்மை நமதம் போய் ஏவாஸ்து போயஹ. அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கிற்கு அன்னங்கள் அப்படி வயல்ல விளையாடுறதா. எப்பேற்பட்ட பொதுவா நீராட்டத்துல திருக்குளத்தவங்களதான் இந்த அன்னங்கள்லாம் விளையாடும். அப்பேற்பட்டுதான அவ்வளவு சமர்த்தியுடைய வயல்கள் ஊடுகயல்களை. அந்த வயலுக்கு நடுவில் என்னன்னா நிறைய மீன் வருது. கயல் அப்படிங்கிற ஒரு மீன், கயல்னாவே மீன், ஊடு கயலுகலன்னு அங்கே ஒரு மீன். அது எப்படி இருக்குன்னா பெருசு வாழைகள், சேற்றில் வாழைகள் துள்ளும் திருவண்ணூர் அறியன் ஆழ்வார் சாதிக்கிறார். வாழை மீன் ஒரு பெரிய மீன், நன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கணும்னா பெருசா அப்படி துள்ளி 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 குதிக்கும் அது. அதனால அந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த அன்னங்கள்லாம் வருமா. அப்பேற்பட்டதான இடம் அன்ன வயல். அன்னம் மலிஞ்சு இருக்குமா, குறுக்கு குறுங்குடியில் முகிலை மூவா அப்படி முளைக்கதிரை குறுங்குடியில் முளைக்கதிர் அப்படி அழகா கொத்து கொத்தா அங்க இருந்திருக்குமா நெல் நெல் பயிரெல்லாம். புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியும் நந்த கோகுலத்தை நேர கொண்டு வந்துட்டா தன்னுடைய சீவல்லி புத்தூருக்கே கொண்டு வந்தார். அந்த ரங்கநாதனையே ஆயர்குல தலைமகனாக வச்சுண்டு அந்த கோவில் வடபெருங்கோவிலுடைய சன்னதியே அப்படி நந்தகோபனுடைய திருமாலையா வச்சுட்டு அப்படி அனுபவிக்கிறாளாம். பாடி கொடுத்தால் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. பட்டர் வீரான் கோதை சொன்ன அந்த பட்டர் வீரானோட வம்சம் இல்லையா, வாரிசு இல்லையா, வேற எப்படி இருக்கும்? அப்படிதான் பூமாலையும் பாமாலையும். வையத்து வாழ்வீகா நாமன் நம்பாவைக்கு செய்யும் கிரிசல் கேளீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு நீ ஹொந்தேலோரும் பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமுன் நம்பாவைக்கு செய்யும் கிரிசல் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள், இப்படி வசதியான பூமண்டலத்தில் இருக்கையிலே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சொல்றார் இல்லையா, தர்மக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரம் ரொம்ப வசதியான க்ஷேத்திரம் அப்படிங்கிறாளோனா அந்த மாதிரி வையத்து வாழ்வீர்கள். எப்பேற்பட்ட வையம் இது அப்படின்னா பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே. பாரத வருஷே பரதக்கண்டே அந்த மாதிரி பாரத வருஷம் ஜம்பு தீபே நம்மளாம் சொல்றோமே. இன்னைக்கு மேல சேட்டலைட் விட்டான், கண்டுபிடிச்சிட்டான், மேப்பை கண்டுபிடிச்சிட்டான், இந்தியா இவ்வளவுதான் இருக்கு, மூணு பக்கம் கடல் இருக்கு, தீபகற்பம் இது ஜம்பு தீபே. சங்கல்பம் எந்த ஜென்மாந்திரத்திலயும் ஆரம்பிச்சது சங்கல்பம். அன்னைக்கே அவ தீபம் சொல்லிட்டா, தீபம்னா மூன்று பக்கம் நீர் இருக்கும் ஒரு பக்கம் நிலம் இருக்கும் என்பது வரையறை. அந்த வரையறைய அன்னைக்கே காமிச்சு கொடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம் அவன் கண்டுபிடிச்சான் இவன் கண்டுபிடிச்சான் இந்தியா தீபகற்பம்.
பெரிய ஆழ்வாரம் சாதிக்கிறார். இங்க ஆண்டால் இப்படி சாதிக்கிறாரே பார்த்தா, வையத்து வாழ்வீர்கள் இப்படி கண்டுபிடிச்சாலே ஆண்டால் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா, நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கால் இது ஓர் அற்புதம் கேளீர். தூவலம் புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழிய கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப உடலுல விழுந்து எங்கும் காவலம் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள். நாவலம் பெரிய தீவினில், நாவலம் பெரிய தீவினில்லாம் ஆழ்வார் காமிச்சு கொடுக்குற பங்கோ. இந்த பாரத வருஷம் தீவு தான், சுத்தி தண்ணி இருக்கு, காமிச்சு கொடுக்குற பெரிய தீவு, சின்ன தீவு இல்லது. பெரிய தீவு தீபகற்பம், பெரிய தீவுன்னா தீபகற்பம், சின்னதுன்னா முழுசா ரவுண்டா இருக்கும். தீவு தீவுன்னா சின்னதா இருக்கும், சுத்தி கடல் இருக்கும், அதுல எல்லா அளவு சந்தேகம் இல்லை. தீபகற்பம்னா மூணு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் நிலம் இருக்கும். இந்த சயின்ஸ் அன்னைக்கே சொல்லிட்டாலே, இன்னைக்கு யார் பின்னாலையுமா போறாமே, ஐசக் நியூட்டன் மாதிரி கிடையவே கிடையாது. ஆப்பிள தூக்கி போட்டா கீழ் வந்து, கல்ல தூக்கி போட்டா அதுவும் கீழ் விழும், உன் தள்ளையே விழும், ஏன் விழாது? இது இன்னைக்கு நீ சொன்ன விட்டு தான் விழுதானே, அதுக்கு முன்னாடி விழலையான? இல்லை அவன் கண்டுபிடிச்சாதான் சயின்ஸா? நம்மளவா சொன்னதெல்லாம் பூகோளம் இல்லையா? அதை பல்தே பெட்லியே சாப்பிட, பெட் காஃபி சாப்பிடுவான் என் பையன். என் பையன் எப்போதுமே பெட் காஃபி தான் சாப்பிடுவான். அவன் ஊழல் வாய், ஊத்த முடிச்ச நாய், என்ன பெரிய நீண்ட பெரிய வாயகன்கள் எல்லாம் அமுதுவான். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, தித்தித்து இருக்குமோன்னா என்னது தித்தித்தான் இருக்கும். சக்கரை போட்டு ராத்திரி வாயில வச்சுக்கோங்களேன், மறுநாள் காத்தால பாருங்களேன், பல்லு வலி வந்துடும், ஊழல் புழுத்து போயிருக்கும். அப்பேற்பட்டதான சிதி, அதை வச்சுட்டு தான் நம்ம இவ்வளோ ஆட்டம் போடுறோம் உட்காந்துன்னு. வேற என்ன, முழுக்க முழுக்க எது எது வேண்டாமோ அதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. நல்லது எங்க தங்கிறது நம்மள்ட்ட? நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கால் இது ஓர் அற்புதம் கேளீர். ஹே நங்கை மீர்கால், அற்புதம் கேளீர் அப்படிங்கிறா என்னவான் பெரியாழ்வார் சொல்ற. தூவலம் புரியுடைய திருமால் தூய வாயில் குழலோசை வழிய, என்ன பதங்கள் பாருங்க, குழலோசை வழிய, குழல் ஊதினான் சொல்ல வேண்டியதுதானே, கான குழல் ஊதினான். ஊதினான்னா அது காத்துல வரும், காத்துல வந்தா கேட்கிறவா கேட்கிற வரை கேட்கலாம், இல்ல இது வழிய. எங்க வழியும் பொதுவா நினைச்சு பாருங்க, ஒரு டம்ளர்ல ஜலத்தை குத்துறோம், கொல்ற வரை கொல்லும், கொல்லாத போது என்ன ஆகும், வழிஞ்சு ஓடும். எவ்வளவு குத்தினாலும் எவ்வளவு குத்துறையில அந்த அளவுக்கு வெளியே போயிடும், வச்சுக்காது, தான் வேணும் வச்சுக்காது. என் பாத்திரத்துல எனக்கு தானே குத்தினேன், டம்ளர் சொல்லுதானே, என்னோடது வாயில தானே குத்தினேன், நான் வெளியே விடமாட்டேன், பத்திரமா வச்சுக்கிறேன் வச்சுக்கிறதானே. அது தனக்கு வேண்டியது போக மீதி இருக்கிறதுலாம் அப்படியே வழிஞ்சோடி வருது. அது இந்த திசை தான் கணக்கா, இந்த தூரம் தான் போகணும் கணக்கா, நீ எவ்வளவு தூரம் இந்த ஜன்னி குத்துறியோ அத்தனை தூரம் வெளியே போயிருது. அந்த மாதிரி வழிய எம்பெருமானோட கீதம் என்ன பண்றது, அவன் தேக்கி வச்சுக்கல, வாசிக்க தான் தெரியும் அவனுக்கு, தேக்கி வச்சுக்க தெரியாது, அனுபவிக்கலையாம், அத்தனையும் வழியிறது அவன்கிட்டேந்து. அதனால்தான் கோபகிகள் கோபகன்னிகெல்லாம் ஓடி ஓடி வந்தா, எங்கெங்கோ ஒரு மூலையில இருக்கிற வாழ்க்கெல்லாம் கேட்கறது அந்த குழலோசை. என்ன குழலோசை, என்ன குழலோசை, என்ன குழலோசை? இன்னைக்கு கூட தேப்பெருமாள் ஏழ்றேர் வீதியில பிரம்மோத்சவம், வேட்டு போடுறான், முதல் வேட்டு, ரெண்டாவது வேட்டு, மூணாவது வேட்டு, இதுக்கப்புறம் பேரிகை வரும். பக்கத்தில் போய் நின்று கேட்கலாம், தும 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 சத்தம் கேட்கும், மாட்டு வண்டியில் போயின்னு இருக்கும். இது 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணுக்கும் கேட்கும், 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணுக்கும் கேட்கும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் கேட்கும். பக்கத்தில் இருக்க காது கிழியாது. நம்ம நினைச்சிட்டு போவோம் அவ்வளோ தூரம் கேட்கணும்னா டமோ டமோன்னு பெருசாக சத்தம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். அது ஒரு லெவல் தான் அந்த சவுண்டு, டம டம தம 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 பக்கத்தில் கேட்கும், பக்கத்துலையும் கேட்க முடியும் நம்மளால, 5 கிலோமீட்டர் தள்ளியும் கேட்க முடியும், 10 கிலோமீட்டர் தள்ளியும் கேட்க முடியும். அந்த எம்பெருமான் உற்சவத்துக்கு கிராமத்திலேருந்து அந்த காலத்துலேருந்து விழுந்தேசன் ஓடி உருவா வா வா காரியம் பண்ணிட்டு அந்த அந்த ஓசையை கேட்டுவிட்டு பெருமாள் எங்கே ஏழ்றைய அப்படின்னு தெரியும். வாளுக்கு வேட்டு போடுவார், அந்த வேட்டு கணக்கு நாங்கள் காலத்தில் காரியத்தை பண்ணிட்டு இருப்போம். கோகுலத்தில் இப்போ எப்படி இருக்காளோ தெரியாது,
எங்க காஞ்சிபுரத்துல இப்பயும் 1000 கோடி பெருமக்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னன்னா ஒரு வேட்டு போட்டா தெரியும், விழுந்தர்ச்சின்னு ஓடி இருந்துருவா காரியத்தை போட்டுட்டு, அவளை தாண்டி அப்படின்றா. இதான் பாதி தோசை பார்த்தேன், அதெல்லாம் ராத்திரிக்கு பார்த்துக்கலாம், விட்டுடு அவ்வளோதான். ராத்திரி இருந்தா உண்டு, வந்தா உண்டு, எம்பெருமானோட திரும்பி வந்தா உண்டு. அப்படி அணியாத்திரை போறாளே ராத்திரி வந்துதான். அப்புறம் ராத்திரிக்கு மேல அகாலம் ஆயிடுதுன்னா அக்கெல்லாம் ஆயிடுத்துடி, எல்லாம் வழக்கம் இல்லை, சம்பிரதாயத்துல வழக்கம் இல்லை. 10 மணிக்கு மேல போனா சாப்பிடக்கூடாது பொதுவா, அதுக்காக சாப்பிடாம இருக்க வேண்டாம் சொல்றேன் நான். பொதுவா ஆத்துல நியம ஆத்துலயே இருக்கிறவா 10 மணிக்கு மேலாம் சாப்பிடுவாருங்க, சாப்பிடவே கூடாது அகாலத்துல சாப்பிடக்கூடாது. 7 மணிக்கு மேல சாப்பிட்றது இல்லை, வழக்கம் இல்லை, பெரியவா வழக்கம். 7வது மணி சாப்பிட்டுடுவா, அந்த காலத்துல விளக்கு இல்லை, அதனால சீக்கிரம் சாப்பிட்டா அதெல்லாம் இல்லை. சாப்பிட்ட விட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும், 10 மணிக்கு தூங்குவேங்க. 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா 10 மணிக்கு தூங்கலாம், உடம்பு நன்னா இருக்கும். தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னா அந்த உடம்பு ஜெரிக்காது, திருப்பி இருக்கவே இருக்க. டாக்டர் எப்படி பணக்காரன் ஆகுது அப்படின்னு அவன் நூலே கண்டுபிடிக்கவே வேண்டாம், நம்மளே போதும், அவன் பணக்காரன் ஆயிடுவான் டாக்டர், எல்லளவு சந்தேகமும் கிடையாது. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கால் இதோர் அற்புதம் கேளீர், தூவலம் பொறியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழிய கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகொலிப்ப உடலர விழுந்து எங்கும் காவலம் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. தலைகள் எத்தனையோ தலைகள் இருக்கு, அத்தனை தலையும் முறிச்சுட்டு வந்து எம்பெருமான் திருவடி வாரத்துல வந்து விழறானாம். ஆஹ், என்ன குழல், தேமதுர குழலோசை அப்படி செவியில வந்து விழறதே. மாலின்னு ஃப்ளூட் மாலின்னு ஒருத்தர் இருந்தேர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அவளுக்காக தான் சொல்றேன். நானும் ஒரு தடவை அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவத்தை. என்னன்னா ஃப்ளூட் மாலைக்கு சரி, ஃப்ளூட் மாலை ரொம்ப நன்னா இருக்கும்டா, எங்க மாமா ஐஷன் போனேர் அப்பெல்லாம் என்னன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா புஃபுன்னு இருக்கும் தலைமையர் அப்படி குபு குபுன்னு. அதனால அந்த கர்லிங் ஹேர்னால என்னன்னா சேஷகோபாலன் மாதிரியே இருக்கும், ஜிப்பா போட்டுட்டான் இல்லை நினைச்சுன்னு சேஷகோபாலன் தம்பின், சேஷகோபாலன் ஒருத்தர் தான் ஆத்துல சேஷகோபாலன் தம்பின்னு. வாயை திறக்க, ஏன் வாயை திறக்க, உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிறது, ஏன் வாயை திறப்பானே, ஒன்றும் வாயை திறக்க மாட்டார். பக்கத்தில் எங்கள் மாமா அதுக்கு மேலே அவரும் ஜிப்பா வச்சுருப்பார், ஜிப்பா தான் போட்டுன்னு போவார். 2 மாமா இருந்தார், 2 மாமா ஜிப்பா தான் போட்டுன்னு போவார். அனுபவத்தினால இந்த சன்னியாசம்லாம் வேண்டாம், அனுபவத்தை அனுபவிப்போம் அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் அப்படி உள்ளே போச்சே என்ட்ரி, முதல்ல அதுவே என்ட்ரி கிடச்சிரும், உள்ளே போய் உட்காந்துருவோம். உள்ளே போய் உட்காந்துரு அருமையாக கச்சேரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கச்சேரி, 1000 ரூபா கொடுத்தா கூட அந்த இடம் கிடைக்காது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி உண்டு, அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு ஒரு டிக்னிட்டி உண்டு. வாசல்ல பார்த்துட்டு இருப்பார் வாசுன்னு, இப்ப நோ மோர்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்பயே தாத்தா அவர், அதனால இப்ப இருக்க மாட்டார் நிச்சயம். அவர் பார்த்தா வாங்க 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 வாங்க, இதை விட வேற என்ன நமக்கு வேணும், ஆஹா நம்ம ஏதோ என்னைக்கா ஒரு நாள் சேஷகோபாலன் இன்னைக்கு தம்பி இல்லேன்னு சொன்னா போச்சு, அன்னைக்கு தான் தெரியும், அதுவரை தெரியாது. ஆனா சேஷகோபாலன் ஆத்துக்கெல்லாம் வந்துட்டு போவார் நல்லா தெரியும், மாமா வாத்துக்கெல்லாம் மா அது வருவார் ரொம்ப அலாவலாவி, எங்க வந்தாலும் கும்பகோணத்துலாம் வந்து தங்குவார். மாமா பரம்பரையும் நல்லா ஞானத்தோட இருந்தவா தான் எல்லாரும். இந்த மாதிரி அங்க போய் உட்காந்தோன்னா ஃப்ளூட் மாலை கச்சேரி ரொம்ப அருமை, ரொம்ப 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 சொன்ன மணி 7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கச்சேரி 7:30 மணி வரை ஃப்ளூட் மாலி வரலை. வாசலையும் வாசலுக்கும் கொள்ளைக்கும் வாசலைக்கும் கொள்ளையும் போயிட்டு வர்றாரு. நான் கேட்குறேன், ஏன் அவரை போய் ஐஷின்னு ஒரு கார் அனுப்ப மாட்டாளா, மியூசிக் அகாடமியாச்சு எவ்வளோ பெரிய இடம் அது, ஒரு கார் அமிச்சு அவளை ஐஷின்னு வந்துடலாமே அப்படின்னா, இல்லை அவராக தான் வருவார், அவர் வண்டியில் தான் வருவார், அவருக்கு எப்போ தோன்றுறதோ அப்போ வருவார். இன்னும் சாமி அதுக்காக எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கா, ஆமாம் வந்து ஒரு பாட்டு பாடினாலும் போதும் அவளுக்கு, அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கான், அப்படி வசதி ஏனே, ஆமாம் அப்படி வசதி அப்படின்னார். சட சட சடதான்னு 8 மணிக்கு சத்தம் கெட்டுது, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். திரும்பி பார்த்தா கரெக்டாக எல்லாம் 1 மணி நேரம் கச்சேரி பொறுத்து யாருக்கும் அந்த வருத்தம் தெரியலையே, இப்போ நீ இவ்வளோ சந்தோஷப்படுறாளே, எனக்கு ஓரளவுக்கு சங்கீதம் தெரியும் ஆனால் இவரை இவரெல்லாம் பார்த்ததே கிடையாது, பெரிய பெரிய மேதாவின்னு சொல்லுவார், டிக்கெட்லாம் போய் வாங்கக்கூடிய லெவலில் கிடையாது, இப்படி தான் கிடைச்சாதான் உண்டு சாமர்த்தியமாக கிடச்சி விற்று உட்காந்துட்டுருக்கேன். வந்துட்டேன் ஃப்ளூட் மாலி கோம்பையா அப்படி சோம்பையா ஒருத்தர் வந்துட்டுருக்கேன், வந்து உட்காந்துட்டுருக்கேன்.
ஆனா இவருக்கு தான் இவ்வளவு வர பா சரி ஆட்டம் என்ன பாடுறாரு என்ன வாசிக்கிறார் பாப்பா. எடுத்தார் ஃப்ளூட்ட சுத்தி முத்தியும் பாடுத்தார். சுதி சரியில்லை உனக்கு அப்படிங்கிற வயலின்காரன் பார்த்து அவனே பயந்துட்டு சுதி திருப்பி சரி பண்ணிக்கிறான். மிருதங்காரன் திரும்பி பார்த்தார், எல்லாம் மகாவித்வான்கள் உட்காந்துட்டு இருக்கா காத்துன்னு இருக்கா, இன்னைக்கு எங்க கச்சேரியா அப்படின்னுங்கிறார். சபையை பார்த்து யாரும் வாயத்திருக்கல, ஆமாம் இன்னைக்கு உங்கள் கச்சேரி தான் உங்களுக்கு மட்டுமே தான் அப்படிங்கிற ஃப்ளூட் எடுத்து வாசர் ஜகதோதாரண அட்டி சீத்தல யசோதா. திருப்பி திருப்பி இது மூணு தடவை வாசிச்சார். ஏந்து பெட்டர் அந்த முழு பாட்டு பாடியிருந்தா கூட ஒரு நிறைவு கிடைச்சிருக்காது. ஐயோ 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 என்ன சங்கீதம் என்ன சங்கீதம் என்ன சங்கீதம், ஆ தேவாமிர்தம் லட்சம் ரூபாய் கிடைச்சா கூட கிடைக்காது. முதல் ஸ்டான்ஸ் தான் பல்லவி தான் பாடிட்டு போயிட்டார். ஏந்து அவள் ஏந்து போயிட்டார் அருமாட்டுக்கு நீட்டா யாரையும் எதுவும் கேட்டுக்கல. அப்புறம் வயலின்காரன் மீதி வாசர் உட்காந்து யார் உட்காரா இல்லை எழுந்து போயிட்டான். மற்றவங்க எழுந்து போயிட்டான். பாவம் தான் வயலின்காரன் நிஜமாவே. இதுக்கு தான் உட்காந்துருந்தாளா என்ன மாமா, இதுக்கு தான் உட்காந்துருந்தாளா இவாளாம். ஆமாண்டா அவ்வளோ வசதிரா, முழு பாட்டு பாடியிருந்தானா நமக்கு ஜென்மாந்த சுகுதம் இருந்தால் முழு பாட்டு கேட்டிருப்போம் அவ்வளோதான் அப்படிங்கிறது. வசத்தியா ஆட்டி சீத்தலையோதா அது கூப்பிட்ற அழகு இருக்கே, ஐயோ இப்படிதான் பாடியிருப்பாரா தாசர்வால், இப்படியா பாடியிருப்பார், இவ்வளோ பாவத்தோடு பாடியிருப்பாரா, ஐயோ இதுவே இப்படி ரசமாக இருக்கே தாசர்வால் எப்படி பாடியிருப்பார், ஐயோ 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 அவ்வளவு சங்கீதம் அவ்வளவு திருப்தி அத்தனை பேருக்கும் திருப்தி இவ்வளவுதான் நடந்ததே. அந்த மாதிரி தூய வாயில் குழலோசை வழிய ஆழ்வார் காமிக்கிறார் பதத்தை போறாருங்க. வழியவன் பெரிய ஆழ்வார் இல்லையா, பெரிய ஆழ்வார் அந்த வழிஞ்சு ஓடுறது அந்த ஓசை அதான் எம்பெருமான்ட்ட அப்படியே சரண்டர் ஆயிட்டாலாம். இப்பேற்பட்ட வையத்துல இருக்கிற வையத்து வாழ்வீர்கள். ராமாவதாரம் என்ன கிருஷ்ணாவதாரம் என்ன வராகாவதாரம் எத்தனை அவதாரம் எடுத்தான் எம்பெருமான் இந்த பூமியில, அப்பேற்பட்ட பூமியில பிறந்தவர்களே நீங்கள்லாம் சாதாரணமானவாளா. நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நோம்பு நோக்கலாம் போலாம் வரையில, நம்மும் நம் பாவைக்கு முதல் பாவையில கோபகாஸ்திரிய கூட்டார், ரெண்டாவது பாவையில நோம்பு நோக்க கூப்பிடுறார். பாவைங்கிறதுக்கு நோம்பு தெய்வம் கன்னி பாட்டுக்கள்னு அர்த்தம் வரிசையா. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆழ்வார் ஆண்டால் காமிச்சு கொடுக்கிறார். செய்யும் கிரிசல் கேளிரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமடி பாடி, நெய்யும் நோம் பாலும் நோம் நாட்காலே நீராடி. வையத்து வாழ்வீர்கள். இப்பேற்பட்ட வையம் இது அப்படின்னா 108 திவ்ய தேசம் வேற எங்கேயா இருக்கா, எங்க சுவாமி வேற எங்க கேட்கிறீர், சொர்க்கலோகம் பூலோகம் பூலோகம் இது புவர்லோகம் சுவர்லோகம் சொர்க்கம் பிரம்மா இருக்கிறது பிரம்மலோகம் சிவலோகம் அதெல்லாம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் கோவிலே கிடையாது சன்னதியே கிடையாது பெருமாளே கிடையாது. அதெல்லாம் ஒரு க்ஷேத்திரமா, அதெல்லாம் ஒரு ஊரா, அதெல்லாம் ஒரு உலகமா, பெருமாளே கிடையாது. என்ன அந்தர்யாமியே தான் எம்பெருமான் இருப்பான், அங்கெல்லாம் அர்ச்சாவதானம் ஏது, அங்கெல்லாம் அவளுக்கெல்லாம் ஏது. அப்ப வையத்து வாழ்வீர்கள். இத்தனை 108 திவிதேசத்துல 106 இருக்கு, இதை விட வசதி வேற எங்க வேணும், வேற என்ன வேணும், ஏறால் முயல் வெட்டு கக்கை பெண் போவதே ஆழ்வார் காமிச்சு கொடுத்துருக்காரே எங்களுக்கெல்லாம். அந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது, வைகுண்டம் போது மன்னவர் விதியன் ஆழ்வார் சாதிச்சார். ஆனா வைகுண்டத்துல என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு சொல்லியும் காமிச்சார். ஆனா எம்பெருமானோட ஸ்திதி மனசுல வரலையே, ஆழ்வார் சொல்லியும் எங்களுக்கு மனசுல வரலையே. ஆனா கலியன் சொன்னானே எங்களுக்கு மனசுல வந்து கொடுத்து ஏறார் முயல் விட்டு, அது வசதி தான் வைகுண்டம் வசதி தான் இல்லைங்கள பெருவீடு வசதி தான். காக்கை பின் போவதேன் அது முயல் இல்லை, அந்த வைகுண்டம் தான் காக்கைங்கிறார் ஆழ்வார். ஏன்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கோம் நான் அது காக்க, முயல் பக்கத்துல மாற்றுறதோ நான் அதான் முயல் கறி வசதி, ஏன்னா அவர் சத்திரியரோ நான் அப்படி எக்ஸாம்பிள் காமிக்கிறார். அதுக்குன்னு ஆழ்வார் போய் சாப்பிட்டாரன் பீராஞ்சன் இருக்க வேண்டாம், ஆழ்வார் ஆழ்வார் தான். எம்பெருமான் எம்பெருமான் தான், எம்பெருமான் என்னவோ சாப்பிட்றான். அகோபலத்துக்கு போயிட்டு வந்தோம்,
பாவனன் சமன் சன்னதியில் அப்படி என்னன்னு பலி கொடுத்துட்டுருக்கான். அவன் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்றான் நம்ம சாப்பிட முடியுமா, இல்லை அவன் பலி கொடுக்குறான் நம்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவன் எத்த வேணால் சாப்பிடுவான். அவன் தான் நேற்றுக்கே சொன்னேனே, நம்மளே சாப்பிடுவான். நம்ம நம்மளை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆதிவாசிகள் கேனிபல்ஸ், ஆதிவாசிகள் கூட இல்லை, அதை விட மோசம், கேனிபல்ஸ் அப்படின்ட்டுருவான். இங்கிலீஷ் வார்த்தையில் சொன்னோம்னா பிணந்தின்னிகள்னு பேர் தமிழில் சொன்னோம்னா தலையெழுத்து. ஆனால் எம்பெருமான் சாப்பிட்றானே நம்மளை, அவனை நம்ம சொல்ல முடியுமா? சொல்கிறோமா? அவன் ருசிச்சு சாப்பிட்றான், ரசித்து சாப்பிட்றான். ஏன்னா நமக்கு நாக்கில் இருக்குது, ருசி இருக்குது, அதனால நம்ம கேனிபல்ஸாக இருக்கோம். அவனுக்கு எல்லா ருசியும் ஒன்று தான். மண்ணும் கடலும் முளையும் மலையும் உலகேழும் உண்டிட்டு ஓர் ஆளிலையில் துயில் கொண்டான். இத்தனையும் சாப்பிட்டானா எம்பெருமான்? வாரி வெண்ணெய் விழுங்க அஞ்சாத அடியே நடித்தேன். ஏன்னா மண்ணை சாப்பிட்ற இதை சாப்பிட்ற அப்பெல்லாம் விட்டேனே, அள்ளினி வெண்ணெய் விழுங்க அஞ்சாத அடியே நடித்தேனே. ஐயோ, வெண்ணெய் சாப்பிட்றச்சே போய் ஒன்று அடித்தேனே. நல்ல வசதியான வஸ்து, என்னென்னவோ கண்ட கர்மாந்தத்தை சாப்பிட்ற, அதையும் சாப்பிட்ற. மண்ணு சாப்பிட்றச்சே யசோதா படாபடுத்தினா உட்காந்துண்டு அதெல்லாம் விட்டேன். வாரினி வெண்ணெய் விழுங்க. ஐயோ குழந்தை, எவ்வளோ சாப்பிட போகிறேன்? அது கூட எனக்கு அந்த ஈரன் நெஞ்சில் ஈரன் இல்லையா ஆழ்வார் வருத்தப்படுறாராம். அப்பேற்பட்ட வையத்து வாழ்வீர்கள். சரி, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை, ஆஸ்திக்கு ஒரு பொண்ணுன்னு அங்கே இருக்கா அப்படின்னா என்ன சுவாமி? மண்ணும் மலையும் கடலும் உலகேழும், மலை இருக்காங்க, மகேந்திரகிரி இருக்கா, சொர்ண மகேந்திரகிரி அங்கே இருக்கா, கடலும் உலகேழும், கடல் இருக்கா, ஏழு கடல் இருக்கே, ஏழு கடல் இந்த பூலோகத்தில் இருக்கே, அங்கே தான் கடல் இருக்கா? கடல் அங்கெல்லாம் கடலே கிடையாது, ஜலமே கிடையாது. ஐயோ, ஏன் தாகமே எடுக்காது, சாப்பிட்றதுக்கு பசியே எடுக்காது, அங்கெல்லாம் ஒரு காரியமும் கிடையாது. வெறும்னா வீணில் பொழுதுபோக்குவார்கள் சொர்க்கத்தில். சரி, நரகத்தில் அப்படி இல்லை, முட்டிக்கு முட்டி பேத்துருவான், அதனால ஞாபகம் இருக்காது. சொர்க்கத்தில் அப்படி இல்லை, நன்னா சந்தனத்தை பூத்தி வீசிகிட்டே இருப்பான். ஐயோ வேண்டாமே தோணும், ஐயோ வேண்டாமே தோணும். இந்த குளிர்காலத்தில் ஏசி போட்டு உட்காந்தா என்ன எப்படி இருக்கும்? ஃபுல் ஏசி போட்டுண்டு, அதுதான் சொர்க்கம். இதுதான் சொர்க்கம். சொர்க்கம்னு வேற ஒன்றும் இல்லை. சொர்க்கத்தில் எப்படி இருப்பா? ஆ, ரொம்ப இருப்பா, திருவோத்தம் இருப்பா, என்ன பண்ண முடியும்? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இந்திரன் தான் போக்கியமாக அனுபவிச்சுட்டு இருப்பான். நீ வேடிக்கை தான் பார்க்கலாம், இந்திரன் அனுபவிப்பதை நீ வேடிக்கை பார்க்கலாம். ஐயோ சுவாமி, ஆமா ஆமா, அங்கே அவன் தான் ராஜா. என்ன அங்கே ஒரு என்ட்ரி பாஸ் கொடுப்பான், அப்படி ஓரமாக நின்று அவன் ஆடுறத ரசிக்கிறத அவன் ரசிக்கிறத நீ பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். நீ ஓரக்கண்ணால் பார்த்தேன்னா வெட்டிடுவான் அவன், இந்திரன் சும்மா இருக்க மாட்டான். அதனால் அது எப்படி ருச்சி, சொர்க்கம் எப்படி ருச்சின்னா அதுக்காக தான் புண்ணியமும் வேண்டாங்கிறான். பெரியவாள் என்ன சொல்கிறான்னா, பாவம் மட்டும் இல்லை புண்ணியத்தையும் தொலைக்கணும் அப்படிங்கிறாளே. என்ன அவளுக்கு தெரியல, அசடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இதுதான் அசடு, நம்ம தான் அசடு. நல்லா மழை பெஞ்சுன்னு இருக்கு, பனியும் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு, குளிர் வட வடக்குது, ஏசி போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும்? ஏசி என்னது, சௌக்கியம் தானே, வந்து வெஸ்ஸானா எப்படி இருக்கும்? ஏன்னா ஏசி சௌக்கியம் தானா, போட்டுக்கு தென்னடா, கடங்காரா, தொலைகிறதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ஸானா? அது உனக்கு அறிவு இருக்கா, இங்கேயான் பண்ண முடியுமா? ஏற்கனவே கொடுக்குறதே ஐயோ அப்படின்பாலாம் இல்லையா? அதான் சுவர்க்கம். ஒரு வசதியும் கிடையாது, நன்னா தேலும் பாலும் தயிரும் அப்படி நன்னி நக்கின்னு இருக்க முடியாது. அந்த சுவர்க்கமும் நமக்கு சொர்க்கமே நரகமாகும். அமுத காமிச்சு கொடுக்குற, சொர்க்கமே நரகமாகும், நரகமே தேவலடா. ஏன்னா என்ன திடீர்னு நரகம் தேவலைங்கிற சொர்க்கத்துக்கு? ஆமா, நரகத்துல என்ன பலான்னு ஒரு அப்படின்னு, ஐயோ அம்மா அம்மான்னு சொல்றியே, அந்த அம்மா என்ன மகாலட்சுமி நினைச்சு போலாம். என்னதான் கூட்டான், என்னதான் கூட்டான், ஏண்டி உனக்கு பைத்தியம் இருக்கா, உனக்கு தான் பைத்தியம் இதே முடிச்சிருக்கா, முன்னாடி ஐயோ சொன்னானே, அப்படியா சொன்னா? ஐயான்னு ஒன்ன சொல்லியிருப்பான், ஏன் அவன் ஐயான்னு ஒன்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு இவன் சொல்கிறாளான். அப்போ ஐயோ யாரு? யமனோட ஒய்ஃபு. தலைக்கனாலும் கூப்பிட்றாதங்கோ, அவன் வரதே நமக்கு பிடிக்காது. அவன் ஒய்ஃபை கூப்பிட்டான்னா பின்னாடி ஆத்துக்காக வரமாட்டானான்னு, அதனால ஐயோ இனிமேல் சொல்லாதுங்கோ. ஆழ்வாரை வேணா செய்யவாய ஐயோ அப்படின்னு அவர் வேணா பாடட்டும், நம்ம வேண்டாம், நமக்கு வேண்டாம் அந்த வார்த்தை. அந்த மாதிரி வையத்து வாழ்வீர்கள், இப்படி வசத்தியான வையம். அங்கே என்ன கங்கை தாமிரபரணி அப்படின்லாம் புஷ்கரெல்லாம் நடக்கிறதா, கும்பமேளாலாம் நடக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி. அப்போ இதெல்லாம் ஊரா, அது ஊரா, அது
வையத்து வாழ்வீர்கள். அப்பதான் இந்த பூலோகம் தான் வசதி, கர்ம பூமி தான் வசதி. எப்ப பார்த்தாலும் ஒரு சிந்தனை நடந்துருக்கு, தர்ம சிந்தனை நடந்திருக்கு, யாக யஜ்யங்கள்லாம் நடக்கிறது. கடோபனிஷத் சொல்றது என்னன்னா, வையம்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா நம்மளோட இந்த தேகம். தேகத்தை என்ன சொல்றது கடோபனிஷத் பாப்போமா? இந்த உடம்பே தேரான், உடலே தேராறுது. இதுல பயணிக்கிறவன் யாருன்னா ஜீவாத்மா. அந்த தேர்ல உட்காந்து ஜம்முன்னு போயிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், புத்திங்கிற சாரதியை வச்சுட்டு இருக்கான் கையில. அதோட தசேந்திரியம்னு குதிரைய வச்சுட்டு இருக்கான். இந்த 10 குதிரை ஓடி போயிட்டு இருக்கு, இந்த தேர் இழுத்துன்னு போயிட்டு இருக்கு. அந்த தேரோட மீதி என்னென்ன இந்த சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு என்னென்ன காரியம்லாம் பண்ணணும், எப்படிலாம் எதிர்காலத்தில் இருக்கும்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கோமே, இந்த சிந்தனை தான் வீதியாம். கண் காது மூக்குனால என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்தனை அனுபவங்களும் அப்படி தேரோடும் வீதியா இருக்கு. இந்த தேர் ஓடின் இருக்கு. ஜாகிரதங்கிறது கடோபனிஷம், ஜாகிரத. அந்த கரிவாளத்தை விட்டேனா, ஹே மனமே கரிவாளத்தை விடாத, கரிவாளத்தை விடாத. புத்திங்கிற சாரதிட்ட கையில கரிவாளம் கொடுத்துருக்க, ஜாகிரதையா இருங்கிறது. ஏன், கொஞ்சம் விட்ட நெறிப்பழகி போயிடுவோம். கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சுன்னா எவ்வளவு தப்பு வேணா பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. பிற்காலத்தில் அனுபவிக்கிறதுக்கு நம்ம தான் வரணும், வேற யாரும் வர முடியாது. வையத்து வாழ்வீர்கள். நாமன் நம்பாவைக்கு செய்யும் கிரிசல் கீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமனுபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. அப்படி விரதம் ஆரம்பிச்சாச்சு நோம்பு. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இப்படி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய்யின ஃபேட் புரோட்டீன் அதெல்லாம் வேண்டாம், புரதச்சத்து அது வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் என்ன விரதம் அனுஷ்டிக்க முடியாது. ஏகாசி இன்னைக்கு வைகுண்ட ஏகாசி, என்ன தினம் 3 வேளை சாப்பிடுவோம், இன்னைக்கு 6 வேளை சாப்பிட்டான்னா எப்படி இருக்கும், ஐயோ முழுசாக சாப்பிட முடியே, முழுசாக சாப்பிட முடியே. காத்தால இட்லி, மத்தியானம் பொங்கல், ஓ மாற்றி சொல்லிட்டேன், காத்தால பொங்கல், காலங்காத்தால மாதிரி மாழ்கழி மாசமாச்சு அது, காத்தால பொங்கல் சுட 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 பொங்கல் சாப்பிட்டாதான வாழ்க்கையில வேற என்ன இருக்கு, சுட 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 சாப்பிடணும், ரொம்ப நெய் சொட்ட சொட்ட, என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. இதெல்லாம் சாப்பிடலாம் ஜென்ம சாபல்யம். ஓ என்ன பிறந்து மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம், காலங்காத்தால முதல்ல நன்னா சாப்பிட்டாச்சு. 6 மணி நன்னா சுட 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 உள்ள இறக்கியாச்சு. 8 மணிக்கு ஏண்டி எப்போதுமே டிஃபன் தெரிய, ஏன்னா 6 மணிக்கு கொடுத்த என்ன பொங்கல் தானே சாப்பிட்டேன் நீங்க. 8 மணிக்கு நீ எப்போ ஆபீஸுக்கு போச்சே ஒரு டிஃபன் தருவிய, இன்னைக்கு லீவு வேற, பொண்ணும் பொழுது ஓட மாட்டேங்கிறது, எது ஏன் நம்ம நம்ம சாப்பிடணும் போல் இருக்கு. அதான் டிவி திருக்கோம், டிவி திருக்கினாலும் வாயில் ஒன்று போட்டுக்கணுமே, போட்டுட்டே இருந்தால் டிவி பார்க்கலாம், வெறும் உட்காந்து யார் போய் பார்க்கறது. ஐயோ இந்த பிராமணன் கட்டின்னு ஒன்றும் முடியல, இருங்க நேத்திக்கு பண்ண பட்சணம், வைகுண்ட ஏகாசி அன்னைக்கு நேத்திக்கு பண்ண பட்சணம் பழசு சாப்பிடு, சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். 10 மணி ஆச்சுரிய ஆஃபீஸ்லாம், நாங்களாம் 10 மணி ஆச்சே ஒன்றும் காரியெல்லாம் பண்ண முடியல, எதான் இருந்தால் திருப்பி கூட, என்ன கையில் இருக்கு தீந்து போச்சு, ஆமாம் தீந்து போச்சு, தீந்து போக தீந்து போக கொட்டின்னு இருக்கலாம், இன்னைக்கு ஏகாதசினா, ஓ இன்னைக்கு ஏகாதசியா, ஆமாம் ஆமாம் பெரியவாள்லாம் சொல்ல, அதெல்லாம் நமக்கு இல்லை டே, பெரியவாளுக்கு அதெல்லாம் எதாவது இருக்கிறத குறி ரொம்ப போர் அடிக்கிறது எனக்கு அப்படின்பாலாம். இந்த மாதிரி ஏன்னா ஒரு கோயில் குளம், ஆமாண்டி வயசாயிருத்தானே 60 வயசாயிருத்தானே கிழவி, ஏன்ன உட்காந்து நீ வேணா போயின்று தெரு தெருவா சுற்றின்று, எனக்கெல்லாம் இல்லை, ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்கு, நான் எங்கேயும் போகல, என்ன ரெஸ்ட் கிடச்சிருக்கு, எதுக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்கு, உடம்பு பாவம், ஐயோ இந்த பிராமணனுக்கு போயும் போய் லீவ் விட்டானே என்னை போய் இப்படி பாழடிக்கிறானே அப்படின்னு 8 வேலை சாப்பிட்டுருப்பான் உட்காந்துட்டு. அது மாதிரி ஜாகிரதையா இருக்கணும் இந்த புலனை வச்சுட்டு. பார்க்கடலுள் பைய துயன்ற பரம நடிபாடி, என்ன பண்ணணும் இந்த வைகுண்ட ஏகாசி அன்னைக்கு அப்படின்னா, இந்த பாவை நோம்பு நோக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்கடல் பைய துயின்ற பரம நடிபாடி, அந்த எம்பெருமானோட புகழெல்லாம் பாடணும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, காலங்காத்தால மார்கழி மாசத்துல 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டேன்னா குளிர் தெரியாது, 6 மணி 6:30 7 மணிக்கு குளிச்சேன்னா வட 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 வடன்னு இழுத்துரும். காலங்காத்தால 6 மணிக்கு பச்சை ஜலத்துல குளிச்சேன்னா ஒன்றும் பண்ணாது, அது கத 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 கதகன்னு இருக்கும். அப்ப குளிச்சேன்னு நன்னா இருக்கும். சூரியன் வந்த விட்டு கிளத்துல போய் இழுத்து கொட்டினேன்னா வட 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 வடன்னு மேடும், ஏன்னா அத்தனை பணியும் அங்கே இறங்கிடும், அதுக்கப்புறம் குளிர் தெரியும்.
அதுக்கு தான் காத்தார் சார், நாட்காலே நீராடி கலங்காத்தால் நீராடினோம், மையிட்டுதோ மலரட்டு நா முடியும். ஒரு விரதம் பண்ணுறோம் அப்படிங்கச்சே உட்காந்து எல்லா பூஷணைகளும் பண்ணிட்டு இருந்தோம்னா அது விரதமாக இருக்குமானே, அனுஷ்டானமாக இருக்குமானே. அதனால தான் அதெல்லாம் பண்ணுறது இல்லையா, வழக்கம் இல்லையா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, அது மட்டும் இல்லை, இத்தனை நெய்யும் பாலும் தயிரும் சட்டித்தனாவினும் வெண்ணையும் முன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பானி பர்பனாபா கொட்டாய் சப்பானி. அத்தனையும் அந்த குழந்தை பட்டிக்கன்று, எப்பேற்பட்ட கன்று, ஆயர்குல கொழுந்து. குடியாமியங்கள் கோக்குடியே, அந்த கோக்குடியில் வந்த கொழுந்து கண்ணுக்குட்டி அது சாப்பிடட்டும். கிருஷ்ணா இந்தா, வாசுதேவா இந்தா, நாராயணா இந்தா, நீ சாப்பிட்றா அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தையும் வைக்கணுமா. ஏகாதசி அன்னைக்கு பஞ்சபட்ச பரிமாணம் பண்ணிட்டு அத்தனையும் அங்கே முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு எம்பெருமாவுக்கு தலசம் வச்சுட்டு அப்படி உட்காந்து நிற்கணும். தபஸ் எவன் அவர் அந்த மூக்கு அடைக்கிண்டு கண்ணை அடைக்கிண்டு இத்தனை பண்ணியிருக்கல. ஐயோ இவன் சாப்பிட்டானு, இவன் தான் சாப்பிட மாட்டானே, தெய்யுமே இத்தனை அனாவசியம் வேஸ்டாக போகிறதே, வேஸ்டாக போகிறதே, எங்கே வேஸ்டாக போகிறது. அவன் சாப்பிடுவான்னு நினச்சா நிச்சயம் சாப்பிடுவான், வேஸ்டாக போகுதுன்னு நினச்சா வேஸ்டாக போகும். அந்த மாதிரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம். என்னென்ன காரியம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும். பெரியவாள்லாம் சொல்லுவாள், இதை பண்ணாத அதை பண்ணாத, எப்போ பார்த்தாலும் எதையாம் பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கலே. அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறா, ஏன்னா அவள் பெரியவா அவளுக்கு சொல்லியிருக்கா, அதனால பண்ணாத. பண்ணி பார்க்கணுமாண்ண, குழந்தைகள்கிட்ட சொல்லுவான், ஏய் நெருப்பு சுட்டுடும் போகாத, நெருப்பு சுட்டுடும் போகாத, கேட்குமானது அப்படியே உத்தரம் இல்லாத பார்த்து நெருப்பு சுட்டுடுமா, அப்படி மெதுவாக கொண்டு போய் கையில் வச்சு பார்க்கும், சுரீன்னு சுட்டோன்னா அப்போ திருப்பி தொடவே கூடாது. அது குழந்தை பண்ணும், பெரியவா நம்ம அப்படி பண்ணலாமே, சொன்னால் கேட்டுடணும். பெரியவாளுக்கு தெரியும், நம்ம மூதாதையர்களுக்கு தெரியும் எது கூடாது எது வழக்கம் இல்லைன்னு தெரியும். அதை நம்ம அனுசந்தானம் பண்ணுவோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம். எதுவும் செய்ய எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதும் பக்கத்து பக்கத்து அதிகாரி என்ன பண்ண, எழுத்து அதிகாரி என்ன பண்ணான்னு போய் நடுவில் இருக்கவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. போலு மாமியாரை பற்றி மாமனார்ட்ட சொல்லப்படாது, இதுவும் நடக்கிறது இப்பெல்லாம். மாமனாரை பற்றி மாமியார்ட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த கழகத்தை எப்படியும் ஒழிச்சு கட்டி பண்ணோம். அம்மா உங்களை மாதிரி கிடையவே கிடையாதுமா, உங்கள் சமத்து அவருக்கு கூட வரமாட்டேங்குது, அவனே அவளுக்கு பெருமை அப்படியாடி. ஆமாண்டி அது அசடடி. ஆமாம் முதல்ல எதான் சாக்கும் பார்த்துட்டு இருப்பா. ஆமாண்டி அது நான் கட்டிக்கிச்சியே அது அசடு தான், அது அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தா வாக்கு கொடுத்தா, அதுதான் எனக்கு வாக்கப்பட்டிருக்கு, நான் அதுக்கு வாக்கப்படல. அப்போ அவள் எப்படி உருப்பிடுவா மாட்டு பண்ண, ஏதோ ஜால்ரா போடுறான்னு தெரியுதுண்ணே, என்னடி சொல்கிறேன் ஆரத்துக்காக எடுத்து என்ன சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா உள்ளுக்குள்ளே வெட்டி முறியணும், அதை கொண்டு வாசலில் நடு வாசலில் கொண்டு வெட்டி முறிஞ்சேன், படியை கதவை திறந்து வச்சுன்னு சண்டை போட்டேன், சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் எளப்பமாக இருக்கும். அதனால தான் பெரியவாள்லாம் பார்த்தேன்னா அப்பா அம்மாலாம் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவேன்னா என்ன சண்டை போட்டான்னே தெரிய தெரியாது. எனக்கு அதே ஸ்திதி தான், சுவாமினா அவர் இன்னைக்கு அவரை சேவிக்கிறேன் அப்படின்னா அதனால தான். அவளுக்குள்ள எவ்வளோ சண்டை நடக்கும், எவ்வளோ காரணங்களுக்கும் எவ்வளோ கோபதாபங்கள்லாம் உண்டு, நான் வந்துட்டேனே நிறுத்திடுவா. எனக்கு ஆசை என்னமோ நடக்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒரு நாளாக அப்படி கேட்கணும், ஒரு நாளும் கேட்க முடியாது. கல்லோல கோலாலன்னு நிறைய சண்டை நடக்கும், என்னென்னமோ நடக்கும், எதுக்கோ நடக்கும், எதுக்கெல்லாமோ நடக்கும், எங்களுக்கு தெரியாது. என் கூட இருக்கானே நெப்பியூ, என் உடுத்த சிறுவர்கள் ஆற்றுல இருக்காளே, ஆற்றுக்குள்ளே பெரியவாளுக்குள்ளே ஏதோ நடந்துட்டு இருக்கும், சின்னவா யாருக்கும் எதுவும் தெரியாது. கடைசி வரை சொன்னதில்லை, எப்பயோ தெரிஞ்சுட்டோம், நாங்களும் பெருசாக விட்டு தெரிஞ்சுட்டோம், அப்போ தான் புரிஞ்சிடணும் பெரியவானா என்ன, பெரியவானா என்ன. அதுதான் நமக்குள்ளே எவ்வளோ வேணா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம இப்போல்லாம் கூட்ட பிரிஞ்சுன்னு வெளியே வந்துட்டான், என்ன பண்ணுறான், குழந்தைகள் எதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கா, அதனால தான் குழந்தை உருப்பிடாமல் போகிறது. அதுக்கு ஏன் கோபம் வருது, அதுக்கு ஏன் தாபம் வருது, அதுக்கு ஏன் அந்த குணம் வருது, அப்புறம் மாதிரி உழிச்சுக்கிருந்திருக்கேன் சொல்லப்படாது, சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. அப்பா மாதிரி கோச்சிக்கிறீங்கன்னு சொல்லவே கூடாது. குழந்தைய பார்த்து ஏண்டா என்ன அப்படி பண்ணுற அசட்டு மாதிரி, நம்ம மாத்து வழக்கம் இல்லடா, குலவழக்கம் இல்லடா சொல்லணும். குலவழக்கம் குலவழக்கம் சொல்லி 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 ரத்த நாளத்தில் ஏற்றணும். உங்கள் ஒப்பனை மாதிரி இருக்கியே, உங்கள் அம்மாவை மாதிரி இருக்கியே சொல்லப்படாது, யாரும் எழுப்ப முடியாது. நமக்குள்ளே நம்ம நம்மளே தாழ்த்திக்கப்படாது, அது மனசில் வேறு மாதிரி பேறி போகிறோம். அப்புறம்
நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையற்றுதோம் மலர்ட்டு நாமுடியும் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. இதையும் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் அப்படின்னா பிரம்மச்சாரிகள்லாம் வராலையா, அந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் கொடுக்கறது. சன்னியாசிகள் வரா இல்லையா, இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் பிட்சை இடணும். ஐயமும் பிச்சையும், பிட்சை வந்து அந்த அனாதையா வந்து நிற்கிறா இல்லையா ஏழப்பாழைகள், அவளுக்கு கொடுக்கறது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படி நம்மள்கிட்ட இல்லைன்னா பக்கத்தா அதை காமிக்கணுமா. அப்படிதான் ஐசிங்கர் சொல்வர், ஒரு கதையை சொல்வர் ரொம்ப அழகா, முக்குவர் ஐசிங்கர். அதுதான் புரிஞ்சுது எங்களுக்கு திருப்பாவையில், அப்படிதான் புரிஞ்சுது. அப்படிதான் உட்காந்துருந்தோம் திருப்பாவையில். ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவன் சொல்றச்சையும் அப்படி இவரெல்லாம் சொல்றச்சையும், அதுவும் முக்கிய விஷயங்கள் சொல்றச்ச புரியவே புரியாது. என்னென்னமோ சொல்லு, உட்காந்து பொம்னாட்டி பத்திலாம் சொல்லிட்டு இருப்பார். ஐயோ பொம்னாட்டி பத்தி சொல்ற, பொம்னாட்டி அப்ப தெரியல, கோபிகை பத்தி அப்படி சொல்லியிருக்கார். ஐயோ அதுக்கு ஞானம் இல்லாம போயிடுதேன், கோபிகைன்னா எப்படி இருக்கணும்னு லட்சணம் சொல்லியிருக்காரே. ஐயோ தெரியலையே, ஐயோ தெரியலையே, விட்டுட்டோமே. ஆனா ஒரு சொன்ன கதை ஞானம் ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி, யார் எங்க அன்னம் கொடுக்குறாளோ அந்த இடத்துல போய் வாங்கிக்கோ, எங்கிட்ட இல்ல தீந்து போச்சுடா, ஐயோ வெறும் வயத்தோட போகாதரா அப்படின்னு காமிச்சு கொடுக்கணுமா, அப்படி வசதியான குணம் வேணும். எங்கிட்ட இல்ல அவ்வளவுதான் எனக்கு தெரியும், எங்க வேணா போய் கேட்டுக்கோ அப்படின்னு கூடாது. தமிழ் தண்டி தினமா அவர் சொல்லுவார் ஒரு கதை, என்னன்னா சின்ன கதை சீக்கிரம் சொல்லிப்பேன். ஒரு பெரிய தனிகன் அவன் இந்த மாதிரி உபன்யாசம் போய் கேட்டான். சுவாமி சொன்னார், ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு ஐயமும் பிச்சையும் அதை விட்டுட்டான். ஆந்தனையும் கைகாட்டி, ஆ சுவாமி அது இன்னும் சொன்னேரே, கொஞ்சம் நன்னா சொன்னேரே, திருப்பி நூறுத சொல்லும், எனக்கு தனியா சொல்லும், ஒரு தடவை புரியல, ஏன்னா நான் நன்னா நிறைய புண்ணியத்தை தேடணும் இருக்கேன். பெரிய தனியா நன்னா இருப்பான் போல் இருக்கு, சொல்லி என்ன சொல்லு. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, அதுதான் சொல்றேன்டா, இல்ல அது ரெண்டு வேண்டாம், பின்ன ஆந்தனையும் கைகாட்டி அதுவா, சரி சொல்றேன், முதல் ரெண்டு தாண்டா நீ தெரிஞ்சுக்கணும், அதனால் இல்லை மூணாவது மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். இல்லைடா நம்ம ஆத்துல இல்லைன்னா யார் ஆத்துல இருக்கோ அது காமிக்கணும் அப்படிங்கிறாராம். இந்த ஆத்துல அப்படி கை காமிச்சோம்னா நமக்கு புண்ணியம் வரும், நமக்கு ஆத்மாவுக்கு புண்ணியம் கிடைக்கும், நாளைக்கு சொர்க்கலோகத்தில் போனாலோ இல்லை நரகலோகத்தில் போனாலோ பாதிப்படையாமல் இருக்கலாம், நமக்கு பிற்காலத்தில் அது சௌகரியப்படும் அப்படின்னாராம். அங்கிருந்து சுவாமி நீ இது சொன்னது இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஐயோ இவத்தன் தான் திருந்திருக்கான் போல் இருக்கு, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கட்டும், எத்தையோ பண்ண போறான், ஐயமோ பிச்சையோ எத்தையோ ஒன்று போட்டமே அவன், இவருக்கு சந்தோஷம். ஆனா இவர் அவர் இவர் கவனிக்கல, ஆ அந்தனையும் கை காட்டி போயிட்டான், ஆ அந்தனையும் கை காட்டி, அந்தனையும் கைட்டி மனசுல வாசகத்தை திறக்கான், ஜெயிலி காத்தால இருந்தவன சாப்பிட வரவெல்லாம் வாங்கோ அப்படிங்கிறான். விழுந்தச்சுன்னு ஓடி வருவா கூட்டமே, ஐயோ எவ்வளவு பெரிய வீடு, வீட்டிலேருந்து சாப்பிட வரவெல்லாம் கூட்ட, ஐயமும் பிச்சையும் சன்னியாசிகளாம் ஓடி வரா, பிரம்மச்சாரிகள்லாம் ஓடி வரா, பிச்சைக்காரர்களும் ஓடி வரா, ஏன்னா பிட்சை எடுத்து தான் சாப்பிடணும், பிரம்மச்சாரியும் அப்படி வாங்கி தான் சாப்பிடணும். தேசிகன் அப்படிதான் வாழ்ந்தார், வாழ்ந்தேர் பாஷ்யகர் அப்படிதான் வாழ்ந்தேர். நம்ம ரொம்ப சௌக்கியமா உட்காந்துட்டு தன்மானத்தோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர் போட்ட பிச்சை தான் நமக்கு சம்பிரதாயம் எச்சமா இருக்கு, அதை காப்பாத்த தெரியலன்னா நம்ம எங்க போறது. இப்ப ஏற்பட்ட வசதியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அகலகில்லே நிறையம் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன அப்படி கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திருக்காரு ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அப்படின்னா என்ன கைமாறு செய்ய போறோம், போற்றி உகப்பதும் புந்தியில் வைப்பதும். அந்த ஆச்சாரம் பேர்லாம் போற்றி போற்றி சொல்லணும், நம்ம ஆச்சாரியம் முதல்ல நம்ம ஆத்துல கொண்டாடணும், புந்தியில் வைக்கணும், புத்தியில வைக்கணும் முதல்ல. அவர் காலத்துல கேரட்டு கிடையாது, அவர் மாட்டம் ஆகார நியமம் சொல்லிட்டேர், அவர் காலத்துல பீட்ரூட் கிடையாது, முட்டைக்கோஸ் கிடையாது, அவருக்கு சாப்பிட்டு ருச்சியே தெரிஞ்சிருக்காது. ஐயோ பாவம் பிட்சை எடுத்து சேர்த்து இருக்காரு, அவருக்கு என்னத்தை போட போற, நூல்கோல் போடுவால என்னெல்லாம் ஒண்டி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான், பீர்க்காங்காலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான், எது எது சாப்பிட போறாதோ அது முழுன்னு சொல்லுவான் உட்காந்துட்டு கேட்டுட்டு லிஸ்ட் போட்டு. அந்த மாதிரி அவளுக்கு தெரியாதுங்கிறது இல்ல, இவன் என்ன பண்ணா கதவை திறந்து கதவை திறந்து இப்படி செய்தி சொல்லிட்டு இருப்பான், என்ன ஓடி வருவா, ஓடி வந்தவன எங்க ஆத்துல தீந்து போச்சு அங்க போய் வாங்கிக்கோங்கோ அப்படிமா. முதல் நாள் ரெண்டு நாள் இப்படி கை காமிச்சான், அப்புறம் பார்த்தான் எதுக்கு இந்த கையை வேஸ்ட் பண்ணுவாரு, இந்த ஒத்த விரல் போதுமே, அங்கே போங்கோ அந்தாத்துக்கு போங்கோ, ஏன்னா இது கொஞ்சம் வேஸ்ட் செலவழிக்க வேண்டாமோ, நான் அவ்வளோ கஞ்சானவன், இந்த ஒத்த கையை ஒத்த கையிலையும் ஒத்த விரல் எடுத்துட்டானா, அங்கே போ அங்கே போ ஆள்காட்டி விரலாம் காமிச்சானா,
திடீர் ஒன்றா போட்டுனு போட்டான். ஐஷின் போயிட்டான் மேலே, யம பாண்டவர்கள்லாம் ஐஷின் போயின்னு இருக்கா. வா 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 ஐஷின் போயின்னு இருக்கா. நீங்க யார்? நான் தான் கிங், யமக்கு இங்கிறன். நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேனே, நீங்க ஏன் வந்தேங்க? தேவலோகத்தில் ரதி வருவான் பார்த்தே மண் என்னது, ஆ ரதி வருவா, உனக்கு தில்லோத்த வருவா, ரொம்ப வருவாள, வாடா வாடா டேய் வா மேலே வா, கட்டி தர 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 இழுத்து போயின்னு இருக்கான். ஏ கட்டி இழுத்து போயின்னு இருக்க, உன் கையை தான் பண்ணேன்னா, கையை ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், விட்டுடு, ஒன்றும் புரியல அவனுக்கு. என்ன கையை ஒன்றும் இல்லை, அவன் கையை ஒன்றும் இல்லை, தனக்கு தர தர தரம் இடுப்பில் கட்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். தர தர தரம் ஏற்றி போயிட்டு இருக்கான், கையை ஜாகிரதையாக பத்திரமா பிடிச்சி போயிட்டு இருக்கான். மீதி உடம்பெல்லாம் கல் முள்ளும் கடல் மலை ஏழும் அடிச்சு தள்ளு போயின்னு இருக்கு. ஏ ரத்த உலார ஆகுதுரா, உன் கையை பிடிச்சிட்டு இருக்க இல்லையா? ஆமாம் கையை பிடிச்சிட்டு இருக்க, வாயை திறக்காத, ஐயோ வாயை திறக்கல, ரத்தம் வராதுறாங்க, அதெல்லாம் இப்போ கேட்காத என்கிட்ட அப்படிங்கிறான். மேலே கொண்டு போயிட்டான். யம தர்ம என்கிட்ட போகிறான், சித்திரகுப்தன் கிடுக்கிடுக்குன்னு படிக்கிறான். அவன் கையை தவிர மற்ற பாகத்துக்கெல்லாம் யம தர்மம் சொல்கிறான், முதல்ல அதை பண்ணிவிடும் அப்படிங்கிறான். ஆ சரி சரி சரி, பண்ணுறச்சே சேம் டைஸில் சைமன்டேனியஸாக அதையும் பண்ணிவிடும் அப்படின்ட்டான். ஆர்டர் என்ன சொல்கிறான், அதையும் பண்ணிவிடும் இதையும் பண்ணிவிடுன்னு ஒன்றும் புரியலையே நமக்கு. போனா என்ன குப்பரை தம்முன்னு உள்ள தூக்கி போட்டான். ஐயோ 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 ஐயோ, என்ன குப்பரை அப்படி இருக்கும், நன்னாவா இருக்கும், புரிய 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 இருக்கு. ஐயோ உயிர் போயிட்டா தேவலையே, போகாது அங்கே நரகத்தில் போகாது, சொர்க்கத்திலையும் போகாது, உயிர் பூலோகத்தில் மட்டும்தான் போகும். அதுதான் வசதி, வையத்து வாழ்வீர்கள். அந்த மாதிரி கஷ்டம் அங்கே கஷ்டம்தான் அனுபவிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்து வச்சுட்டா என்ன குப்பரை கோச்சின்னு இருக்கு, மேலே என்ன இருக்குது, கை விரலை பிடிச்சுட்டான் அப்படி கெட்டியா. அதுக்கு வந்து பட்டு வருஷம் சுத்துறான், என்னடா பண்ற வயத்தை எரியுது, பட்டு வருஷம் சுத்துறேன் பார். ஆமாம் பட்டு வருஷம் சுத்துற, சந்தனத்தை எடுத்து அபிஷேகம், தேனை எடுத்து அபிஷேகம், பால் எடுத்து அபிஷேகம், அர்ச்சனை பண்றான். நாராயண நமஹ அப்படின்னு வரிசையா அர்ச்சனை பண்ணி உட்காந்துருக்கான். நர குலோத்தமாய நமஹ, நரோத்தங்கமாய நமஹ, என்னது நர ராஜாய நமஹ. ஏய் என்னடா சொல்ற, உன் விரல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் சுகிருதம் பண்ணிட்டு, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், ஆராதனை பண்றான். நான் உட்காந்துட்டு அதுக்கு எல்லாம் பண்ணி அதுக்கு தலசமிக்கிறான். எத்தனை தலசமிக்கிறான், நெய்யும் பாலும் அமுதும், இந்த பக்கம் ஏழு எட்டு பட்சணங்கள், அந்த பக்கம் ஏழு எட்டு பட்சணங்கள், காரம் ஏழு எட்டு, ஸ்வீட்டு ஏழு எட்டு, தலசமிக்கிறான். ஐயோ குடுறா, பசிக்கிறதுரா, வாயில போடுறா, ஐயோ எரியுறது, அது சொல்ல முடியலையே, என்ன கொப்பரையில உட்காந்துட்டு இருக்கான். இந்த விரல் தாண்டா புண்ணியம் பண்ணிட்டு, அதனால இந்த விரலுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லா காரியம் பண்ணுவோம். ஐயோ இப்படி தெரிஞ்சதுன்னா அடுத்த தடவை நான் எல்லாத்தையும் நன்னா பண்ணிக்கிறேன். யம தர்மராஜன், ஏய் என்னது புத்தி வந்துருத்துறான் அவனுக்கு, அடுத்த தடவைங்கிறானே, கீழே தள்ளி விட்டுடு, ஒழிஞ்சு போறான் போ, கீழே தள்ளி விட்டுடு, கீழே தள்ளி விட்டான். போ போ ஒழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ. வந்தாச்சு மகா கஞ்சனோன்னு, இவன் ஒத்தந்தான் வீட்டில், யாரும் இல்லை, கதவை சாப்பி போட்டு போயிட்டான், சரியா போச்சு, எடுத்து போறதுக்கு ஆள் இல்லை, பொத்துன்னு விழுந்துட்டான். திருப்பி அது எடுத்துன்னு பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு கூட ஆள் இல்லை, அதனால அங்கேயே கிடக்கு அந்த உடம்பு. அதுக்குள்ளே திருப்பி ஜீவன் கொடுத்து அடுத்த தடவை என்ன பண்ணுறான், கதவை திறந்தானா, அந்தாத்தில் இருக்கா, இந்தாத்தில் இருக்கா, இப்படி உடம்பு முழுக்க காமிக்கிறானா, ஏன்னா உடம்பு முழு சொர்க்கத்துக்கு போமே, அந்த ஆத்தில் இருக்கா, இந்த ஆத்தில் இருக்கா, இந்த ஆத்தில் இருக்கா, அப்படி முன்னியும் பண்ணியும் காமிச்சுட்டு இருக்கானா. ஐயோ இவன் திருந்துவான், என்னைக்கு தின்னுவான், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி வந்தேலோரும் பாவாய், அப்பேற்பட்டதான வையத்து வாழ்வீர்கள். வசத்தியான இந்த பாசனம் கொஞ்சம் லேட்டாக போயின்னு இருக்காது, என்ன லேட்டஸ்ட்டாக ஆயிடும், கவலைப்படாதுங்க. ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல்லூடு கயலகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். கவிதா கிசம்மாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ.